ரொம்ப ஸ்லோவா ஆயிடுச்சு. அப்படி வெளியே வந்து போகலாமா?
ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னா ஆடிபிள்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கப்பா. ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு நான் பேசுறது கேக்குது அப்படின்னா ஆடிபிள்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். போன கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இ கவர்னன்ஸ் பார்த்தோம், சரிங்களா? ஸோ இ கவர்னன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இது ரெண்டுமே உங்களுடைய குரூப் ஃபோர் சிலபஸ்ல கிடையாது, அது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் கொஸ்டின்ஸ் கேட்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் குரூப் டூவில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, குரூப் ஃபோரில் என்னென்ன சிலபஸ்ல இருக்கு, அது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல குரூப் ஃபோர்லையும் வரும். இதுதான் வரும், இதுதான் வராதுன்னு எந்த விதமான இது இல்லை. பட் குரூப் ஃபோரில் உங்களுக்கு மூணே மூணு டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாபிக் அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மனி கொடுத்துருக்காங்க, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க, ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. மொத்தம் மூணே டாபிக். இதில் நம்ம நம்ம சைடு எடுக்க வேண்டிய டாபிக் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மூணுலேயும் வந்து இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபேக்சுவல் தான், சரிங்களா? ஸோ ஃபேக்சுவல் அப்படிங்கிற ரீசன்னால இதை வந்து நம்ம கிளாஸாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், சரியா? ஸோ உங்களோட எல்லா நோட்ஸையுமே நான் உங்களுக்கு இப்போ ப்ரொவைட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு டாபிக் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்துறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இ கவர்னன்ஸ், அது போன கிளாஸ் முடிஞ்சிருச்சு, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இப்போ இருக்கிற வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்ன இது நடந்திருக்கோ அது என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். பட் இப்போ இதை நீங்கள் படிச்சீங்கனாலும் இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இந்த அவார்டு இவங்க தான் வாங்கியிருக்காங்களாங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கணும், சரியா? ஸோ மேபி ஏதாவது ஒரு புது அவார்டு ஏதாவது இப்போ ட்ரெண்டுக்கு மாறி இருக்கலாம். இப்போ இருக்கிறக்கு அப்டேட் இப்போ நீங்கள் பத்மபூஷன்லாம் பார்த்தீங்களா, அந்த பத்மபூஷன் அவார்ட்ஸ் எல்லாமே யூனிட் நைனில் தான் வருது, புரியுதுங்களா? எந்தெந்த டிபார்ட்மெண்ட் என்னென்ன துறைக்கு இது எல்லாத்துக்குமே வந்து யார் யாருக்கு என்னென்ன அவார்ட் கொடுத்தாங்கங்கிற கொஷின்ஸ் எல்லாம் வரும். விஜயகாந்த் கொடுத்தாங்க, ஒரு சோசியல் சர்வீஸ் ஒரு சார் டார்க் ஒருத்தருக்கு கொடுத்துருப்பாங்க, இது மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க யாரு? அதான் நீங்கள் இப்போ எல்லாமே இந்த டாபிக் சொல்கிறீங்கல்ல, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இப்போ நான் கொடுக்கறது மேபி சிலது அவுடேட்டட் டேட்டாவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது, சரியா? ஸோ இது இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான இதுதான் இது. பட் நீங்கள் இதில் இருக்கிற ஒவ்வொன்றுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பத்மஸ்ரீ அவார்டு போட்டோம்னா பத்மஸ்ரீ அவார்டு இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் செக்கிங் பார்த்துக்கணும், சரியா? ஸோ இதில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். அதில் நீங்கள் உங்களுடைய கரண்ட் அட்ரஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற கண்டென்ட் மேக்ஸிமம் சரியா இருக்கும், பட் ஒன்று ரெண்டு டேட்டாஸ் வந்து அவுட் டேட்டா இப்போ வேற யாருக்கு அது கூட அவார்ட் ப்ரெசென்ட்ல கொடுத்துருக்கலாம். ஸோ அது யார் என்னங்கிறத ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். ஹார்ட்லி ஒரு ரெண்டு டூ மூணு நாள் யூனிட் நைனுக்கு உட்கார்ந்தீங்க அப்படின்னா அதில் ஒன்றும் இல்லை, சரியா? ஸோ வெறும் டேட்டா தான், ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூஸ் கிடையாது, சரியா? ஸோ தனியாக படிக்கிறத விட யூனிட் நைன் வந்து ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுங்க, கொஞ்சம் இதாக இருக்கும், சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, இதில் வந்து ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சரிங்களா? நம்மளோட கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் இப்போ நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏன் நான் சொல்கிறேன்னா கம்ப்ளீட்டாக நான் நோட்ஸ் கொடுத்துருவேன், நீங்கள் வேற இதை கிராஸ் செக் வேறு பண்ணணும், புரியுதா என்ன நான் சொல்கிறேன்னு? ஸோ இதில் இருக்க அப்டேட் வேறு பண்ணணும். அப்படிங்கும் போது டோட்டலாக கிளாஸை மட்டும் நல்லா கவனிங்க, எந்த லைனில் டவுட் வந்தாலும் அதை பொறுமையாக இங்கே கேட்டுக்கோங்க. மெட்டீரியல் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னைக்கே போய் அந்த மெட்டீரியல் ஒரு தடவை படிச்சு பார்த்துடணும், அப்போ தான் இன்னைக்கு தான் படித்தோமாங்கிறது ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா என்னை பார்த்து ஒரு நாலஞ்சு வருஷம் அந்த மாதிரி ஆயிடும், சரியா? ஸோ கம்பல்சரி இன்னைக்கே போய் இந்த மெட்டீரியல் படிச்சுட்டு அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு இஷ்யூஸ் இல்லை, சரியா? ஆனால் இதில் இதுக்கு இருக்கிற டேட்டா ஃபேக்சுவல் டேட்டா கரண்ட் டேட்டாவாக இருக்குன்னு நான் அச்சுறுத்தி கொடுக்க முடியாது. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இதில் இருக்கிற டேட்டா அவுட் டேட்டடாகவும் இருக்கலாம், ஓகேவா? ஸோ 1 இயர்க்குள்ளே இருக்கலாம், ஒரு 1 அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்குள்ளே இருக்கலாம். ஸோ இது மாதிரி எனக்கு என்ன டேட்டா கிடைக்குதோ அதை நான் எடுத்து வச்சிருப்பேன், சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை அப்டேட் பண்ணணும், புரியுதா?
ரீசெண்டாக எடுத்தது தான், பட் இதில் நிறைய அவுடேட்டட் டேட்டாஸ் இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். சரியா, இப்போ ப்ரெசென்ட்ல நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஆதி திராவிட அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இது எதை பற்றி சொல்லுதுன்னா, பழங்குடியினர். ஓகேவா? பழங்குடியினருடைய துறையை பற்றி சொல்லக்கூடிய இது. சரிங்களா? இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, எஸ் மாசி சடையன் அண்ட் திரு வடிவேல் கோபால், ஸ்னேக் கேச்சர்ஸ் ஆஃப் இருளர் ட்ரைப், காட் பத்மஸ்ரீ அவார்ட். அதாவது வந்து இருளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ட்ரைபல் குரூப் இருக்காங்க. சரிங்களா? ஒரு பழங்குடியினர் இருக்காங்க, இருளர். இந்த மாதிரி நிறைய இருக்காங்க, படுகாஸ் இந்த மாதிரி நிறைய பாக்குறீங்களா. அதுல இருளர் அப்படிங்கிறவங்கல ரெண்டு பேத்துக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா, மாசி சடையன் அண்ட் திரு வடிவேல் கோபால். இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன அவார்ட் கொடுத்துருக்காங்க, பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாம்பு பிடித்ததுக்காக. சரிங்களா? ஸோ அவங்க பாம்பு பிடிக்கிறதுல வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட். ஸோ அதை வந்து கன்சர்வ் பண்ணி திருப்பி ஃபாரஸ்ட்குள்ளே கொண்டு போய் விடுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த தோடர் ட்ரைப் உமன் ஹூ வான் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அட் த நேஷனல் ட்ரைபல் ஹேண்டிகிராஃப்ட். அப்படின்னு என்னன்னா, தேசிய அளவில் நடந்த கைவினைப் பொருட்களுக்கான ஒரு கான்டெஸ்ட்ல வந்து தோடர் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த பெண்ணோட பேர் என்ன அப்படிங்கிறத நீங்க தேடணும். இது மாதிரி இருக்கிற டேட்டாஸை அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தோடர் கம்யூனிட்டி, தோடருங்கிறது அது ஒரு வகையான பழங்குடியினர். புரியுதா? ஸோ அவங்களுக்கு என்ன எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேசிய அளவில் நடந்த கைவினைப் பொருட்களுக்கான ஒரு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தோடாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு குரூப் இருக்கு. என்னென்ன குரூப் அப்படின்னா, படுகாஸ் ஒன்று, குறும்பாஸ் ஒன்று. சரியா? இதெல்லாம் உங்களோட ஜாகிரபி புக்கில் இது யார் யார் என்னென்ன கம்யூனிட்டி என்னென்ன பண்ணுவாங்கங்கிறதெல்லாமே போட்டிருக்காங்க, டென்த் புக்லேயே இருக்கு. சரிங்களா? இவங்களுடைய மெயினான அவங்களுடைய சமூகத்தை சார்ந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள வந்து பாலி ஆண்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. பாலி ஆண்ட்ரஸ் என்னப்பா, பாலின்னு என்ன அர்த்தம், POLY, மல்டிபிள் அர்த்தம். ஆண்ட்ரஸ் என்ன அர்த்தம், ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் அப்படின்னு படிச்சிருக்கீங்களா பாட்னில, ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம். சரி, ஆண்ட்ரஸ் அப்படின்னா வந்து மேல் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ பல ஆண்களை திருமணம் செய்யக்கூடிய ஒரு விதமான ஒரு கேரக்டர்ஸ் வந்து இந்த தோடா கம்யூனிட்டிக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு பெண் வந்து ஒரு நாலான், ரெண்டான், மூணான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது இருக்கிற மாதிரி வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சேர்ந்து கூட ஒரு பெண்ணாக கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஸோ இது மாதிரியான ஒரு சமூகம் சார்ந்த வழக்கத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டேட்டாஸ், இது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கா. ஸோ தோடாஸ் யாருன்னு கேட்கும் போது, ஸோ இந்த டேட்டாஸை நம்ம எக்ஸ்ட்ராவாக தெரியும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் எங்கிருந்து யூனிட் நைனில் கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம எடுத்த டாப்பிக்ல இருந்து தோடாசா இந்த கம்யூனிட்டியை டோட்டலாக விட்டுவிட்டு குறும்பாஸை பற்றி கேட்கலாம், இருளர்ஸை பற்றி கேட்கலாம், இதெல்லாம் என்ன வேணாலும் கேட்கலாம். ஸோ நீங்கள் கம்யூனிட்டி அப்படின்னு வந்துட்டாலும் இப்போ அதில் யார் யார் இருக்காங்க, நம்மளோட இதில் யார் யார் அதிகமாக இருக்காங்க, படுகாஸ் தான் அதிகம், அது மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். இதை உங்களுக்கு தெரியும், பெயர்ல என்ன போட்டிருக்கு, விவசாயம். சரிங்களா? விவசாயத்துறையில் வந்து என்ன இது நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்கானிக் ஃபார்மர்ஸ், இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம் செய்யறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மாழ்வார் அவார்டு. சரிங்களா? ஸோ இந்த நம்மாழ்வார் அவார்டை இந்த தடவை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீ நாராயண சுவாமி நாயுடு அவார்டு. சரியா? ஸ்ரீ நாராயண சுவாமி அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் பேடி ப்ரொடக்ஷன், நெல் அதிகமாக இது ப்ரொடக்ஷன் பண்ண காரணத்துக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ரீசெண்டாக இந்த நியூஸ் ஏன் ரொம்ப இதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நெல் ஜெயராமன் அப்படிங்கிறவர் வந்து தவறிட்டார். சரிங்களா? ஸோ இந்த நெல் ஜெயராமன் அப்படிங்கிறவர் வந்து இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவர் வந்து ஒரு பாப்புலரான பர்சன். ஸோ அந்த பர்சன் வந்து இப்போ அவரை பற்றி நீங்கள் சில டீட்டெயில்ஸ் எடுக்கணும். நெல் ஜெயராமன் யார், என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, என்ன ஏது, அதே மாதிரி நம்மாழ்வார் அவார்டு இந்த வருஷம் வேற யாருக்காது இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்களா, ஏன்னா அது எந்தெந்த வருஷம் கொடுக்குறாங்கங்கிறது ஸ்பெசிஃபைட் கிடையாது. சரியா? ஸோ நீங்க என்ன பண்ணோம்னா, இப்ப நம்மளுக்கு நாராயண சுவாமி இருக்குன்னா நீங்க உங்களோட இதுல ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து, தமிழ்நாடு வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஃபார்ம் லோன்ஸ் அப்படின்னு என்னன்னா, விவசாயத்துக்கு லோன் கொடுக்கறதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. சரியா? ஸோ தமிழ்நாடு என்ன பொசிஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு தமிழ்நாடு வந்து ஃபார்மர்ஸ்க்கு லோன் கொடுக்கறதுல. நெக்ஸ்ட் வந்து, செகண்ட் பெஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் அவைலபிலிட்டி, நிலத்தடி நீர் இருக்கிறதுல வந்து பார்த்தோம்னா முதல் இடத்தம் யாருக்கு இருக்கு, குஜராத் தான் அதிகமான இதில் இருக்கு. செகண்ட் பிளேஸ் யார் இருக்காங்க, தமிழ்நாடு இருக்கு. ஓகேவா? இவ்வளோதான் டேட்டாவான்னு கிடையாது, அக்ரிகல்ச்சரில் நிறைய டேட்டாஸ் இருக்கு. அவங்க கரண்ட் நியூஸில் கொடுத்ததை நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன டாபிக் அப்படின்னா, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரியிங், ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதாவது கால்நடைகள். சரிங்களா?
ஸோ கால்நடைகள் மற்றும் பால் பொருட்கள் இது மாதிரியான விஷயங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஐட்டத்தில் என்னென்ன பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு போல்ட்ரி. போல்ட்ரின்னு என்னப்பா? கோழி பண்ணை. போல்ட்ரியில் என்ன ஸ்டேஜில் இருக்கும்? ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கும். ஷீப்பு, ஆடு. அதில் என்ன, ஆடு வேற ஷீப் வேற. ஷீப்புங்கிறது செம்மறி ஆடு, சரியா? செம்மறி ஆட்டில் வந்து நம்ம எத்தனை பொசிஷன் போனால் ஃபோர்த்தில் இருக்கும். ஆடு தான் நாலாவது, கோட்டுன்னு போட்டிருக்கேன், அதில் வந்து ஏழாவது இடத்துல இருக்கும். மாடுகளில் வந்து 13, எருமைகளில் 14, சரியா? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. சரி, மேக்ஸிமம் இது ஸ்கூல் புக்கில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்கூல் புக் டேட்டாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருவேளை அது கொஸ்டின் எக்ஸாமில் வேறு ஏதாவது வேறு ஆன்சராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் ஸ்கூல் புக்கை எடுத்து கொண்டு போய் ப்ரூஃபாக காட்டலாம். புரியுதா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேட்டிவ் பிரிட்ஜ். தமிழ்நாடுடைய நேட்டிவ் பிரிட்ஜ் ஒரு 2-3 தான் எழுதியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா காங்கயம், பிளச்சேரி, ஆலம்பாடி, புலிக்குளம், பர்கூர், தோடா பஃபலோஸ், பர்கூர் பஃபலோஸு. இந்த சிந்தி அப்படிங்கிற மாடு வந்து அதிகமாக நம்மளோட நாட்டில் இருக்குது. பார்த்துருக்கீங்களா சிந்து மாடு? சிந்து மாடுன்னு சொல்லுவாங்க, செவப்பு கலரில் இருக்கும், ரெட்பிஷ் ஆரஞ்சாட் இருக்கும். அந்த மாடு வந்து குஜராத்தை சேர்ந்த மாடு. அதே மாதிரி ஹோல்ஸ்டின் ஃப்ரீசியன் அப்படின்னு ஒரு மாடு இருக்குது, ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க. அதை ஒயிட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி ஒரு மாடு இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? இந்த ஹாட்ஸ் அண்ட் பால் விளம்பரத்துக்கு, நிறைய விளம்பரத்துக்கு அந்த மாடை தான் பயன்படுத்துவாங்க. ஹெச்எஃப் மாடுகள்னு சொல்லுவாங்க. கொம்பு இல்லாமல் இருக்கும், அந்த கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்கும், பேச்சஸ் பேச்சஸாக இருக்கும். ஸோ அந்த எது, ஆ ஆமாம், அந்த மாடெல்லாம் வந்து நம்ம நாட்டு மாடு கிடையாது. அதில் எக்ஸோட்டிக் பிரீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வெளியிலிருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து பிரீட்ஸ். அதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மாடுகளோடு இனப்பெருக்கம் செய்ய வச்சு அந்த பால் உற்பத்தி திறனையும் நம்ம மாடுகிட்ட இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட், இந்த கிளைமேட்டுக்கு வளரக்கூடிய அந்த ரெசிஸ்டண்ட்டை எடுத்து இது ரெண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா மரபணு மூலமாக சேர்த்து ஒரு குட்டியை உருவாக்கி அதை என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக அந்த குட்டி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நம்மளுடைய இந்தியாவுடைய கிளைமேட்டுக்கு ஏற்றதாகவும் இருக்கும், பாலும் அதிகமாக சுரக்கும். ஸோ இது மாதிரி வந்து இது பண்ணுறது எக்ஸாட்டிக் பிரீட்ஸ், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிசி, எம்பிசி அண்ட் மைனாரிட்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இது என்னன்னா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான துறை, சரிங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தந்தை பெரியார் அவார்டு. தந்தை பெரியார் அவார்டு வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சோசியல் ஜஸ்டிஸ், சமூகம் சார்ந்த யாராவது ஏதாவது ஆக்டிவிட்டிக்கு ஈடுபடுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஜாதி விஷயமா இருக்கலாம், இல்லை சமூக மேம்பாடாக இருக்கலாம், சமூக ஒற்றுமையாக இருக்கலாம், இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்க யாராவது போராடி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவார்டு என்ன அவார்டு? தந்தை பெரியார் அவார்டு 2022. புரியுதா? இப்போ இது நாங்கள் எடுத்த டேட்டா 1 இயர் பேக்கில் இருக்கு. ஸோ இப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணணும். புரியுதா? ஸோ இப்போ வந்து கவிஞர் கலி பூங்குன்றனார் அப்படிங்கிறவங்களுக்கு அப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டில் மேபி கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், இதே டேட்டா கூட இருக்கலாம் ப்ரெசென்ட்டில். ஸோ என்னங்கிறத கிராஸ் செக் பண்ணணும், சரி? ஓகே, அடுத்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிங்கிறது கூட்டுறவு சங்கம். முதல் முதல்ல கூட்டுறவு சங்கம் எங்கே உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல, சரிங்களா? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்கு? ஆ, தேனியா? சென்னை கிட்ட தானே இருக்கு. திருவள்ளூர்னு சொல்றது சென்னை கிட்ட இருக்கு. ஆமா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல திருவூர்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா 1904 முத முதல்ல கூட்டுறவு சங்கம் உருவாக்கப்படுது. இதெல்லாம் ஃபேக்சுவல் டேட்டா, இதெல்லாம் மாறாது. உங்களுக்கு இது க்வெஸ்சன் கேட்டா நீங்க டைரக்டா எழுதலாம், ஓகேவா? இதுல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு சங்கம் யாருக்கு அதிகமான சலுகைகளையும் ஒரு ஹெல்ப்பையும் பண்ணுது அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு அதிகமான ஒரு பண்டையும் இல்லை அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தையும் ப்ரொவைட் பண்ணக்கூடியதில் இந்த கூட்டுறவு சங்கம் முதல் பொசிஷனில் இருக்கான். தமிழ்நாடுடைய கூட்டுறவு சங்கம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு உதவி செய்கிறதுல முதல் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2005 2006 அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்ஸாக இட் காட் எத்தனை அவார்டு? 5 அவார்ட்ஸ். ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல எதுக்கு நம்ம ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுறோம்? எப்பயுமே யூனிட் 9 அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ், அதை மனசில் வச்சுக்கிட்டே படிக்கணும். நான் இல்லை எந்த ஸ்டாஃப் வந்து எடுத்தாலும் அந்த டேட்டாஸ் வந்து ப்ரெசன்ட் டேட்டாஸில் இருக்காங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கிறது அவசியம். இப்போ உங்களுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா தந்தை பெரியார்னு ஒரு அவார்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் தந்தை பெரியார் அவார்டு இப்போ டைரெக்டாக போய் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்கன்னா நீங்கள் எந்த அவார்டை போடுவீங்க நெட்டில்? அதை போட முடியாது இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ இதை நீங்கள் ப்ரெசென்ட்ல என்ன இருக்குங்கிறத செக் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட். இது உணவு, சரிங்களா?
ஸோ இந்த உணவு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்னா என்னப்பா, ரேஷன் கடை. பிடிஎஸ்னா என்னது? ரேஷன் கடை தெரியுமா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ரேஷன் கடையை தான் நம்மளுடைய வீட்டு வீடு இருக்குல்ல, அதான் பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டு வகையான பிடிஎஸ் இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்கெட்டட் யூனிவர்சல், சரிங்களா? டார்கெட்டடு யூனிவர்சல். நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணக்கூடிய சிஸ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சல். அதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன், டார்கெட் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏதோ ஒன்றை மட்டும் நோக்கி இருக்கிறது அப்படின்னா, குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் ரேஷன் கடையிலிருந்து உணவுப் பொருட்கள் வழங்கினாங்கன்னா அது டார்கெட். யூனிவர்சல் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்குமே வழங்குது. நம்மளோட தமிழ்நாடு எப்படி வழங்குது, பணக்காரன்லேருந்து ஏழை வரைக்கும் யாரு போனாலும் ரேஷன் யுனிவர்சல் கடை. என்னப்பா சொல்லுங்க? எல்லாத்துக்கும் வழங்குறாங்க சார். எல்லாத்துக்கும் வழங்குறாங்க, யூனிவர்சல் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வழங்கக்கூடியது, சரிங்களா? ஸோ இந்த யூனிவர்சல் இதில் தமிழ்நாடு என்ன ப்ரைஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இந்த தமிழ்நாடு வேர் ஹவுசிங் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வேர் ஹவுசஸ், உணவு கிடங்குகள் கிடங்கள் அதிகமாக வைத்திருக்கிறதுல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். என்ன சொல்றேன் புரியுதா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படி அதுக்கான இன்டைரக்ட் மீனிங் என்ன அப்படின்னா, அனைத்து மக்களுக்கும் உணவை வந்து சேர்த்து வச்சு சேமிப்போட பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அனைத்து மக்களுக்கும் போதுமான அளவுக்கு தன்னிறைவு அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். தமிழ்நாடு வந்து என்ன இருக்கு, சஸ்டைனபிளாக இருக்குன்னு அர்த்தம். தன்னிறைவு அடையக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு உணவு கிடங்குகள் இருக்கு, அதில் உற்பத்தியும் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யார் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு. அடுத்த டிபார்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி டிபார்ட்மெண்ட். எனர்ஜிங்கிறது ஆற்றல், ஆற்றல் துறை. ஸோ அது எனர்ஜி அப்படின்னு வந்துட்டா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி மட்டும் நீங்கள் எடுத்துக்கூடாது, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அந்த டைடல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, கடல்ல இருந்து எடுக்கக்கூடியது, வேற என்னென்ன எனர்ஜிஸ், நியூக்ளியர் எனர்ஜி, ஆட்டம், எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். எல்லா டோட்டலில் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு பீங் அன் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அண்ட் அர்பனைஸ் ஸ்டேட் ஹஸ் த ஃபோர்த் ஹையஸ்ட் பீக் எனர்ஜி டிமாண்ட் இன் த கண்ட்ரி. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேசிய அளவில் தமிழ்நாடு வந்து ஆற்றல் தேவைப்படக்கூடிய மாநிலத்தில் நாலாவது மாநிலமாக இருக்கும். அப்போ அதுக்கான இன்டெரக்ட் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடுல அதிகமான இண்டஸ்ட்ரீஸும் அர்பன் ஏரியாவும் அதிகமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அர்பன் என்ன அர்த்தப்பா, நகர்ப்புற பகுதிகள் அதிகமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகர்ப்புற பகுதிகள் அதிகமாகும் போது அதிகமான எனர்ஜி தேவைப்படும், எலக்ட்ரிசிட்டியில் ஆரம்பிச்சு வண்டி வாங்கறதுக்கு தேவைப்படுற ஃபியூயல் எனர்ஜியிலிருந்து எல்லா விதமான ஆற்றல்களும் டோட்டலாக அதிகரிக்கும், சரிங்களா? ஸோ அப்படி அதிகரிக்கிறதுல தமிழ்நாடு எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு, நாலாவது பொசிஷன்ல இருக்கு, புரியுதா? ஸோ ஆற்றல் அதிகமாக தேவைப்படக்கூடிய பொசிஷனில் ஃபோர்த் பொசிஷனில் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி 2.0 அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியை மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? இப்போ நிறைய வீட்டில் வந்து இந்த டைம் சம்மர் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு, பார்த்தீங்களா? இருக்கு, அவங்க ஏரியாவில் இருக்கான்னு தெரியல, என்னோட கரூர் சைடு ஃபுல்லாமே வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் தான். நைட் ஆச்சுன்னா கரண்ட் வந்து என்ன ஆகும், ஏறி இறங்கிட்டே இருக்கும், புரியுதா? என்ன ரீசன்னா, போதுமான அளவுக்கு விநியோகம் செய்யக்கூடிய அளவுக்கு மின்சாரம் இல்லை, இதுலேயே இல்லை, அரசாங்கத்துக்கிட்டே இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்போது என்ன ஆகுது, வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. அப்போ அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்இபி 2.0 சொல்லிட்டு அப்படின்னு ஒரு இது கொண்டாடுறாங்க. அது மூலமாக எலக்ட்ரிசிட்டியை வந்து என்ன பண்ணுறாங்க, மல்டிப்ளை பண்ணுறாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய எனர்ஜியில் வந்து நம்ம எவ்வளோ சதவீதம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம், இந்த சதவீதங்களை பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கூல் புக்கில் இது வேறு டேட்டாவாக இருந்தால் ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணுங்க, சரியா? ஓகே. தமிழ்நாடு ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டால்டு விண்டு கெப்பாசிட்டி. விண்டு கெப்பாசிட்டின்னா என்ன, காற்று, காற்றாலைகள், சரிங்களா? ஸோ காற்றாலைகள் அமைத்ததில் வந்து தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸு. உங்கள் ஸ்கூல் புக்கில் ஒரு இடம் போட்டிருப்பாங்க, என்ன இடம், விண்டு கெப்பாசிட்டிக்கு எந்த இடம், கன்னியாகுமரியில், கன்னியாகுமரியில் ஓல்டு ஸ்டூடெண்டா இல்லை புது ஸ்டூடெண்டா, என்ன இடம், முப்பந்தல், முப்பந்தல் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியா வந்து போட்டிருக்காங்க. இப்போ ஏதாவது வேற ஏதாவது ஏரியா அப்டேட் ஆயிருக்காங்கன்னு ஸ்கூல் புக்கில் செக் பண்ணுங்க. முப்பந்தல் நான் படிக்கும் போது இருந்துச்சு, இப்போ அதான் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ முப்பந்தல் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு, சரிங்களா? ஓகே. 24% ஆஃப் த நேஷனல்ஸ் விண்ட் பவர் கெப்பாசிட்டி அப்படின்னா, தேசிய அளவுக்கு தேவைக்கூடிய 100% கிட்டத்தட்ட 24% ஆற்றல், அதாவது காற்றின் மூலமா கிடைக்கக்கூடிய ஆற்றலை யார் கொடுத்துட்டு இருக்கிறா, தமிழ்நாடு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1/4 யார் கொடுத்துட்டு இருக்கா, தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்கா. அப்போ இது ஒரு முக்கியமான டேட்டா, சரிங்களா? ஸோ த ஸ்டேட் ஸ்டாண்ட் ஃபோர்த் ஹையஸ்ட் இந்த இன்ஸ்டால் சோலார் கெப்பாசிட்டி. சோலார், சோலார் தெரியுங்களா, சோலார் ஸ்டேஜில் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு, 4வது இடத்துல இருக்கு. அது எந்த ஏரியா,
அது எந்த ஏரியா? சோலாருக்கு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா, பயங்கர இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸ்கூல் புக்கில் இந்த கொஷின் ஒரு 100 தடவை கேட்ட கொஷின். யாருக்காவது ஆன்லைனில் தெரியுமா சோலார் கெப்பாசிட்டியில் பெஸ்ட் பிளேஸ் எதுப்பா? ஆ கமுதி, சரிங்களா? ஸோ இந்த ஏரியா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது அதான் ராம்நாட்டில் கமுதி பக்கமாக வருது, கமுதி தான். அது ஃபர்ஸ்ட் புக்கில் ராமநாதன் முதல் போட்டிருந்தாங்க, இப்போ என்ன போட்டிருக்காங்க, இப்போ கமுதி தான் அந்த ஏரியா பேர். அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஓகே, டிஎன்இபி 2.0 வித் எய்ம் டு டபுள் த இன்ஸ்டால்டு எலக்ட்ரிக் கெப்பாசிட்டி. இப்போ தானே பார்த்தோம் டிஎன்இபியோடைய வேலை என்னன்னா எலக்ட்ரிக் கெப்பாசிட்டியை டபுள் மடங்கு ஆக்குறது, அதோட வேலை தான் கொடுத்துருக்காங்க. த ஷேர் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி விச் அட் ப்ரெசன்ட் ஸ்டாண்டர்ட் 20.88%, இன் ஃபியூச்சர் இட் இஸ் ப்ரப்போஸ் டு பி 50%. முதல்ல ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னா என்ன, நான் ரெனியூவபிள் எனர்ஜினா என்ன, புதுப்பிக்கக்கூடிய முடியாத. அதான், அதாவது என்னன்னா, ஆமா, அதாவது வந்து ஒரு எனர்ஜி அழிவே அழியாது, யூஸ் பண்ண என்ன ஆகிட்டே இருக்கும், திருப்பி நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கிற எனர்ஜி ரெனியூவபிள் எனர்ஜி. நான் ரெனியூவபிள் அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது திருப்பி உருவாகிறதுக்கு பல 1000 வருஷங்களுக்கு மேலாகும். ஸோ நம்மளுடைய நம்மளுக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அது ரீச் ஆகாது. அது என்னென்ன எனர்ஜின்னு கேட்டிங்கன்னா பெட்ரோலு, கோலு, ஃபாசில்ஸு, இது மாதிரியான எனர்ஜிஸ். பட் இந்த சோலார், விண்ட் எனர்ஜி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய எனர்ஜி. ஸோ அதில் பார்க்கும்போது ரெனியூவபிள் எனர்ஜிலாம் நம்ம இப்போ ப்ரெசென்ட்டாக எவ்வளோ இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்கும், 20.88 இருக்கும். 2030க்குள்ளே வி ஆர் எய்மிங் டு என்ன ரீச், 50% தான் மாத்திரக்கு ரீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு எனர்ஜி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும், புரியுது? இல்லாட்டி எல்லா எனர்ஜி என்ன ஆயிரும், எக்ஸாஸ்ட் ஆயிரும், சரிங்களா? ஸோ அதனால் அதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி 2023, ஆக்சுவலி இதை வந்து நீங்கள் 23 பாலிசி என்ன சொல்லுதுன்னு டீட்டெயிலாக படிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெசென்ட்ல வந்து கவுனிச்சிங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட எல்லாத்தோட வீட்லேயுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாறிட்டு இருக்கு. ஆமாம், மாறிக்கிட்டே இருக்கு. கார்லேருந்து டூ வீலர் வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கோயம்புத்தூர்லாம் கிட்டத்தட்ட 25%, 30% எலக்ட்ரிக்காக மாறிட்டு இருக்காங்க, சரியா? ஸோ அப்போ என்ன அந்த பாலிசி சொல்லுது, இந்த பாரத் நாம்ஸ்னு சொல்லுவாங்க, 4, 5, 6 அப்படின்லாம் நிறைய இருக்கு. பாரத் நாம் 6 தான் இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கு. ஸோ 6 என்ன சொல்லுது, பெட்ரோல் வண்டி எத்தனை வருஷத்துக்குள்ள நம்ம இது பண்ணணும், க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, இத்தனை வருஷத்துக்குள்ள. ஸோ நீங்கள் ஒரு வண்டியெல்லாம் எடுத்து போறீங்கன்னா அதெல்லாம் யோசிச்சு எடுக்கணும், புரியுதா? ஒரு 10 வருஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ ஒரு புது வண்டி எடுத்தீங்க என்ன ஆகும், நம்ம வண்டி 5 வருஷத்துக்கு இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண கொடுக்க வேண்டியது வந்துடும், புரியுதா? ஸோ இது மாதிரியான மேக்ஸிமம் அப்படி நடக்காது, அப்படி சொல்லுவாங்க. அதுலேருந்து திருப்பி இன்னொரு 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி சொன்னாதான் அந்த அளவுக்கு யாராவது எல்லாரும் மாற்றுவாங்க அப்படிங்க. அதுக்காக இருக்கிற வண்டி நம்ம எது பண்ண முடியாது, எது பண்ண முடியாது. ஸோ ஒரு 15 இயர்ஸ் எஃப்சி முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த வண்டியை யூஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் தான் இருக்கும், புரியுதா? பட் குறைஞ்சது ஒரு 2050க்குள்ளே என்ன நடந்துடும் கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி எல்லாத்தையுமே என்னவா மாற்றிடுவாங்க, எலக்ட்ரிக்காக மாற்றிடுவாங்க. ஸோ முப்பந்தல் வின்ஃபார்ம் கன்னியாகுமரி கொடுத்துருக்காங்க பாருப்பா, ஆ முப்பந்தல் நம்ம போட்டிருக்கோம். ராஜஸ்தானில் தான் இருக்கிறதுலே சோலார் சிஸ்டத்தில் வந்து ரொம்ப ஒரு பெரிய அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா டெசர்ட் பார்க், சரியா? டெசர்ட் பார்க் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து உங்களுக்கான ராஜஸ்தானில் வந்து அந்த ஏரியா இருக்குது, சரிங்களா? ஓகே. ஸோ இதோட உங்களுக்கு என்ன முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி முடியுது. ஸோ நான் இப்போ எப்படி போயிட்டு இருக்கேன்னா துறை வைஸாக போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த துறையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு போர்ட்டல் போனீங்க அப்படின்னா துறை வைஸாக ப்ரெசண்ட்டில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு தெரியும். ஆனால் இதெல்லாம் யார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேக்ட்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஸ்கூல் புக்கெல்லாம் நான் தரவா இருக்கேன், இப்போ நான் எக்ஸ்ட்ரா நிறையா படிக்கணுங்கிறவங்க போய் அது மாதிரி விஷயங்களை தேடி ஆட் பண்ணணும். நம்ம ஸ்கூல் புக்ஸ் 6 to 12 படிக்காமல், 6 to 10 படிக்காமல் இந்த ஃபேக்ட் எல்லாம் தேடிட்டு இருக்கிறதுங்கிறது கஷ்டம், புரியாது முதல்ல. ஸோ இதெல்லாம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நீங்கள் படிங்க, நான் வேணான்னு சொல்லலை. பட் முதல்ல உங்களுக்கு ஸ்கூல் புக்குக்கு தமிழ் ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னா தமிழை முதல்ல 100 மார்க்குக்கு ஒரு 98 மார்க், 95 மேலே இருந்தால் தான் இனிமேல் 4க்குள்ளே நுழைய முடியும். 95+ மேக்ஸு கம்பல்சரி, 25 கொஷின் அப்படின்னா 23, 24 குறைஞ்சது இருக்கணும். இங்கிலீஷ் இங்கிலீஷெல்லாம் இல்லை இல்லை, அதெல்லாம் தூக்கினனால தான் நாங்களாம் அவுட் ஆகிட்டோம். எங்களெல்லாம் தூக்கி வெளியே போட்டதே இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டை தூக்கி வெளியே போட்டனால தான் நாங்களே வெளியே போனோம், இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போனதுக்கு அதுதான் காரணம். ஸோ இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்குது. ஸோ தமிழ் அப்படிங்கிறது பெர்மனண்ட்டாக இருக்குன்னா தமிழை ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, அதில் தான் உங்களுக்கு ஸ்கோரிங் இருக்குது, சரியா? தமிழ், மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த 4 சப்ஜெக்டை தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா
தரவோ என்ன கேட்டால் சொல்லுவீங்கன்னா, கொஞ்சம் லக்குன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்றது எழுதி வச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, மேக்ஸ், தமிழ், இப்போ எக்ஸ்ட்ரா அந்த யூனிட் 8 மட்டும், யூனிட் 9 கூட நான் அந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அந்த யூனிட் 8 இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அவன் இவனெல்லாம் வரானுல்ல, அவனுங்களெல்லாம் ஒரு ஒரு தடவை ஒரு தடவை ஒரு ரொட்டேஷன் விட்டுட்டீங்கன்னா போதும். மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் சார் என்னால் படிக்க முடியல, பயாலஜி இப்போ டைம் இல்லை, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டைம் இல்லை, ஜாகிரபி எக்கனாமிக்ஸ்லாம் புரியல அப்படின்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஓரம் கட்டிடுங்க. இந்த நான் சொன்ன இந்த 6 சப்ஜெக்டை தரவாக படிச்சிருங்க, முதல்ல முடிச்சுட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும் நீங்கள் நியர்லி 150 ப்ளஸ் ரீச் ஆயிடுவீங்க, 150 அபோவ் ரீச் ஆயிடுவீங்க. லக்குக்கு ஒரு 10 கொஸ்டின் அது இதையும் டிக் அடிக்கிறது விழுந்துருச்சுன்னா வேலை கிடைச்சிடும். ஒருவேளை ரிசர்வேஷனில் இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் பேசாமல் உட்காந்துக்கலாம். புரியுதா? ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, மேக்ஸ் ப்ளஸ் நாங்கள் படிக்கும்போது இங்கிலீஷ் ஆர் தமிழ் இந்த மாதிரி தான் படிப்போம், வேலையும் கிடச்சிடும், போயிடுவாங்க. 160, 165, 170 இந்த ரேஞ்சுக்குள்ளே வேலை கிடச்சி முடிச்சிடும். 160 to 170க்குள்ளே இருந்தால் வேலை கிடச்சிடும். டைப் ரைட்டிங்கில் யாராவது ஹையர் ப்ளஸ் தின்னோ வச்சுருந்தாங்கன்னா இன்னும் தலையெழுத்து ரொம்ப நல்லாயிருக்கும். 155, 156 இந்த ரேஞ்சுக்கே வேலை கிடச்சிடும். ஸோ கொஞ்சம் எல்லாம் யோசிச்சு, 4 தான் எய்ம் அப்படின்னா டைப் ரைட்டிங்லாம் மஸ்ட்டு, டைப் ரைட்டிங் ஸ்டினோலாம் முடிச்சு வச்சுக்கிறது மஸ்ட்டு, சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஈஸியாக கிடச்சிடும். புரியுதா? ஓகே. அடுத்தது என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட், இது என்ன சொல்லுது? சுற்றுச்சூழல். ஸோ இதை பற்றி என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் லான்ச்டு 2022. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக அவங்க 2022 ஏதோ சில முடிவுகள் எடுத்திருக்காங்க, படிச்சிங்கன்னா டீட்டெயிலாக போயிட்டே இருக்கும். ஸோ அது எந்த வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ப்ரெசென்ட்டில் ஏதாவது லான்ச் ஆகியிருக்கா, கிளைமேட்காக ஏதாவது ஸ்டெப்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்காங்கிறத பாருங்கள். மஞ்சப்பை அவார்டு, மஞ்சப்பை அவார்டு என்னப்பா? அவாய்டிங் சார், வாய்ஸ் கேட்கலைங்க சார். ஹலோ, இந்த முன்னாடி இருக்க யாரையோ கூட்டிட்டோம், இன்சார்ஜ் யாரையாவது ஒருத்தர் கூட்டிட்டோம். ஹலோ சார், கேக்குதாப்பா நான் பேசுறது? கேக்குது சார், இப்பதான் சார் கேக்குறேன். கேக்குறேங்க சார், கேக்குங்க சார். இப்பதான் கேக்குது சார். கேக்குதுன்னு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். சரி இல்ல ஓகே, இப்பதான் சார் கேக்குது, ஜஸ்ட் எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு இப்பதாங்க சார் கேக்குது. இப்பதான் கேக்குதா? சரி சரி ஓகே. ஆமா சார், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதல்ல.
சரி சரி, நான் இப்போ கையிலே எடுத்து வச்சுக்கிறேன் மைக்கை. ஓகே. ஓகே ஓகே சார். லாஸ்ட்டாக மஞ்சப்பை அவார்டு அது வரைக்கும் தான் சார் எங்களுக்கு கேட்டது. ஆ, மஞ்சப்பை வரைக்கும் தெரிஞ்சிச்சா? ஓகே ஓகே, நான் அது ஆமாம் வரைக்கும் சார். தான் எடுத்திருக்கேன். ஒரே ஓகே. வந்துருச்சு, ஆடிபிள் ஆயிடுச்சு, ஆடிபிள் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவளம் பீச், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ப்ளூ ஃபிளாக் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்ன ஃபிளாக் அவார்டு? ப்ளூ ஃபிளாக் அவார்டுன்னு சொல்லிட்டு கோவளம் பீச்சு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த ப்ளூ ஃபிளாக் அவார்ட் அப்படின்னா என்னன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ ஏதாவது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கலாம், இல்லை அந்த கரையோர பகுதியில் ஏதாவது அவங்க ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம், ப்ளூ ஃபிளாக் அவார்டுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பார்க்கணும். சரியா? ஸோ அது இப்போ யார் கொடுத்துருக்காங்க? கோவளம் பீச், செங்கல்பட்டு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன கேட்டீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், காடுகள். சரிங்களா, இதில் எலிஃபன்ட் கேர்டேக்கர்ஸ் ஆஃப் தெப்பக்காடு எலிஃபன்ட் கேப், பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பொம்மன் அண்ட் பெல்லி வித் எலிஃபன்ட் ரகு, ஆஸ்கர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் வந்து பயங்கரமா இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மந்த்க்குள்ள வந்து நிறைய நடந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொம்மன் பெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க யானை பாகர்கள். சரிங்களா, அவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். சரிங்களா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தெப்பக்காடு காட்டில் வந்து அந்த யானைகளை வந்து பர்மனண்டாக பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்க டெய்லி எப்படி அதை பராமரிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதோட எப்படி கழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஒருத்தவங்க வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக எடுக்கிறாங்க, அங்கேயே தங்கி எடுக்கிறாங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா செல்வி கார்த்திகா கோன்ஸ்லேவ்ஸ். சரிங்களா, அவங்க தான் அதோடைய டைரக்டர். புரியுதுங்களா, அதோடைய டைரக்டர் வந்து அவங்க தான். அதோட பேர் என்ன போட்டிருக்காங்க, எலிஃபன்ட் விஸ்பரர்ஸ் ஃபார் வின்னிங் த ஆஸ்கர் அவார்ட். சரிங்களா, எலிஃபன்ட் விஸ்பரர்ஸ், ஓகேவா, யானை பாகர்னு சொல்லிட்டு அதை எடுத்தாங்க. எடுத்ததுல வந்து அதுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஆஸ்கர் அவார்ட் கிடைச்சிருக்கு. புரியுதா, அந்த யானையோட பேர் வந்து ரகு. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா ஸ்லெண்டர் லாரிஸ், அதுக்கான ஒரு சரணாலயம், விலங்கு சரணாலயம். ஸ்லெண்டர் லாரிஸ்னா என்னப்பா, தேவாங்கு. தேவாங்கு பார்த்துருக்கீங்களா? தேவாங்கு எத்தனை கால் இருக்கும், ரெண்டா? அதை பார்த்துட்டு வாங்க, எனக்கு என்னமோ மூணுன்னு தோணுது. ஸோ அது என்னன்னு செக் பண்ணிட்டு வாங்க, எனக்கு பார்த்த மாதிரி தோணுது, அதை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ அந்த ஸ்லெண்டர் லாரிஸ்க்கான முத முதல்ல ஒரு விலங்கு சரணாலயம் எங்கே அமைக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மற்றும் கரூர். சரிங்களா, ஸோ திண்டுக்கல் கரூரில் தான் முத முதல்ல அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன அமைக்கிறாங்க, வைல்ட் லைஃப் சேங்சுரி அமைக்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி அண்ட் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா, கிருஷ்ணகிரி அண்ட் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல காவேரி சவுத் வைல்ட் லைஃப் சேங்சுரி அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க. சரிங்களா, தென் காவேரி விலங்குகள் சரணாலயம், தென் காவேரி விலங்குகள் சரணாலயம் சொல்லிட்டு எங்கே வருது, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, அடுத்தது கொலிகமுதி எலிஃபன்ட் கேம்ப். ஓகேவா, கொலிகமுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு யானை இது கேம்ப் உருவாக்கியிருக்காங்க. அது எங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஆனைமலை டைகர் ரிசர்வ்ல. சரிங்களா, ஸோ இது எல்லாமே உங்களுடைய நியூஸ் பேப்பரில் எடுத்த நியூஸ் தான். ஓகேவா, ஸோ யானைகள் ஆனைமலை டைகர் ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொலிகமுதி எலிஃபன்ட் கேம்ப்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கணும். அடுத்தது சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்டர்நேஷ்னல் டைகர் அவார்டு வாங்கியிருக்கு. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து இருந்த புலிகளோட எண்ணிக்கை அப்படியே டபுள் மடங்கு பண்ணிட்டாங்களாம். ஒரு 10 புலி இருந்திருக்குது அப்படின்னா 20 புலிகளை என்ன பண்ணியிருக்காங்க, அதை பாதுகாத்ததன் மூலமாக 20 மடங்கு ஆக்கியிருக்காங்க. புரியுது, என்ன சொல்ற, டபுள் மடங்கு ஆக்கியிருக்காங்க. ஸோ டபுள் மடங்கு ஆக்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, அதை இன்டர்நேஷ்னல் TX2 அவார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அவார்டு பேர் என்ன, இன்டர்நேஷ்னல் TX2 அவார்டு, டைகர் இன்டூ டூ. சரிங்களா, ஸோ அது வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது மலசார் ட்ரைப்ஸ் ஆஃப் ஆனைமலை ஹில்ஸ், மலசார் ட்ரைப்ஸ் ஆஃப் ஆனைமலை ஹில்ஸ் காட் த ஃபர்ஸ்ட் காஜ் கௌரவ் அவார்ட் ஃப்ரம் த ப்ராஜெக்ட் எலிஃபன்ட் டிவிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட். அதாவது காஜ் கௌரவ் அப்படின்னு என்ன அப்படின்னா கஜேந்திரன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, யார சொல்லுவீங்க, யானை. சரிங்களா, ஸோ அந்த காஜ் கே ஜிஏஜி ஜிஏஜேன்னு போட்டிருக்குல்ல, அது என்னன்னு அப்படின்னு மீன் பண்ணதுன்னா எலிஃபண்ட்னு அர்த்தம். புரியுதா, ஸோ எலிஃபண்ட்டுகளை நல்லா பார்த்து அதை கௌரவமாக பார்த்து அதை நல்ல விதமாக வளர்த்திட்டு வர காரணத்துக்காக மலசார் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறவங்க எங்கே இருக்காங்க, ஆனைமலை ஹில்ஸில் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்லேருந்து. சரிங்களா, ஸோ அதோட அவார்டோட பேர் என்னன்னா காஜ் கௌரவ் அவார்டு. புரியுதா, காஜ் கௌரவ் அவார்டு மலைசார் மக்கள். சரிங்களா, ஓகே.
அடுத்தது நியூ பேர்ட் சாங்சுரி. நியூ பேர்ட் சாங்சுரி எங்க உருவாக்கியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நஞ்சராயன் டேங்க் திருப்பூர், சரிங்களா? ஸோ நஞ்சராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேம் மாதிரி, டேங்க்னா என்ன இருக்கும், நீர்த்தேக்கம்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து அந்த புதுசாக ஒரு பறவைகள் சரணாலயம் கிரியேட் ஆயிருக்கு. அந்த சரணாலயத்தோட பேர் என்ன? நஞ்சராயன் டேங்க் பேர்ட் சாங்சுரி, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் இன் இந்தியா. டுகாங்னா என்னப்பா? டுகாங் எது? டுகாங்னா கடல் சிங்கம், ஓகேவா? ஒரு நிமிஷம் நெட்ல போடுங்க, ஃபர்ஸ்ட் டுகாங் கன்சர்வேஷன் எங்க இருக்குன்னு பார்த்து இப்பவே ஆன்சர் எடுங்க. அதுக்கு நான் எழுதிட்டு வந்திருந்தேன், நான் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டுகாங் கன்சர்வேஷன் எங்க இருக்குன்னு ஃபோன்ல போடுங்க. போட்டு இங்கே ஆன்சர் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் டுகாங் கன்சர்வேஷன் இன் தமிழ்நாடுன்னு போட்டிங்கனாலே ஆன்சர் வந்துடும். எங்கேன்னு கிட் கன்னியாகுமரி கிட்ட அந்த எண்டில் வரும்னு நினைக்கிறேன். பால்க் பே, ஓகேவா? அது எங்கே இருக்கு? கன்னியாகுமரி கிட்ட தான் இருக்குது, சரிங்களா? சரி, இடம் போட்டிருக்காங்களா? பாக் பேப்பா, பாக் பே அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட தஞ்சாவூர் அண்டு தஞ்சாவூர் அண்ட் புதுக்கோட்டையா? தஞ்சாவூர் அண்ட் புதுக்கோட்டை, அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் டுகாங் கன்சர்வேஷன், அந்த கடல் சிங்கம் அதுக்கான வந்து கன்சர்வேஷன் பாதுகாப்புக்கான அமைப்பு எங்க உருவாக்கியிருக்காங்கன்னா தஞ்சாவூர் அண்டு புதுக்கோட்டை, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அகஸ்திய மலை எலிஃபென்ட் ரிசர்வ். அகஸ்திய மலை எலிஃபென்ட் ரிசர்வ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டால் இது முக்கியம், தமிழ்நாடுல வந்து ஹையஸ்ட் ராம்சார் சைட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ராம்சார் சைட்ஸ்னா என்ன? இது பல தடவை வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. ஃபர்ஸ்டெல்லாம் வந்து இந்த கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் இல்லை, இப்போல்லாம் அதிகமாக வந்துருச்சு. ராம்சர் சைட்னா என்ன அர்த்தம்? ராம்சர் பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏரியாவை சொல்லுவாங்க? இந்த ஐடியா இருக்கா? வெட்லேண்டு, வெட்லேண்ட் இருக்குல்ல, வெட்லேண்ட்னா நீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாத்தையுமே வந்து ராம்சர் சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் நீர் தேக்கங்கள் நிறையா இருக்கோ அங்கெல்லாம் வந்து விலங்குகள் மற்றும் பறவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஸோ அது மாதிரி ஏரியாஸ் வந்து அதிகமான வைல்ட் லைஃப்பை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏரியா அப்படிங்கிறதுனால நீர் தேக்கங்களாக இருக்கக்கூடிய ஏரியாஸை வந்து கன்சர்வ் பண்ணுற ப்ராசஸில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அதை முத முதல்ல வந்து அந்த விஷயத்தை இறங்கி பார்த்தவர் யாருன்னா ராம்சர் அப்படிங்கிற ஒரு பர்சன். ஸோ அதனால வந்து அவருடைய நேம் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு வச்சுட்டாங்க ராம்சர் சைட்டுனா. என்ன அர்த்தம் அப்படின்னா வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அர்த்தம். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கன்சர்வேஷன் இருக்கு? அது மாதிரி 14 கன்சர்வேஷன் இருக்கு, சரிங்களா? ஸோ 14 தான் இருக்காங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி பிப்ரவரி 2 அப்படிங்கிறது வந்து ராம்சர் டேன்னு சொல்லுவாங்க. இந்த ராம்சருங்கிற பகுதி எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஈரான்ல இருக்கு, சரிங்களா? ஸோ ஈரான் வந்து பாலைவனம், கரெக்டா? அப்போ அந்த ஏரியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீர் தேக்கங்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால அது அங்கிருந்து அப்படியே உருவாக என்ன ஆகுதுன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாருமே அந்த நீர் தேக்கங்களை பாதுகாக்கக்கூடிய பணியில் இறங்கிட்டாங்க, சரிங்களா? ஸோ அந்த ராம்சர் அப்படிங்கறக்கான மீனிங் என்னென்னா நீர் தேக்கங்கள், வெட்லேண்ட் ஏரியாஸை குறிக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கிரீன் தமிழ்நாடு மிஷன், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் இப்போ கிடையாது, 1980 இருக்குது, சரிங்களா? காடுகளுடைய அளவு எவ்வளோ இருக்கணும்? 33% ஒரு ஸ்டேட் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்ல காடுகளோட அளவு எவ்வளவு இருக்கணும்? 33% இருக்கும். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லணும் நீங்க, சரிங்களா? போய் பார்த்துட்டு 100% தமிழ்நாடுடைய காடுகள் வந்து எவ்வளோ சதவீதம் அப்படின்னு நீங்க எடுத்து செக் பண்ணி வச்சுக்கணும். 20, 23, 27, 28 அது மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு 17, 16 அது மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அந்த வேல்யூ என்னங்கிறத செக் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி பொட்டானிக்கல் கார்டன் அட் கதம்பூர் இன் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக், ஓகேவா? கதம்பூர் அப்படிங்கிறது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அங்கே வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன். இங்கே கோயம்புத்தூர் பொட்டானிக்கல் கார்டன் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? அதே மாதிரி அது வந்து பிளான்ஸை வந்து பாதுகாக்கக்கூடிய இடம், சரிங்களா? ஸோ அந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து எங்கே உருவாக்கியிருக்கான் அப்படின்னா செங்கல்பட்டு கதம்பூர். அடுத்தது முத முதல்ல தேனிக்கான இது, தேனி, தேனிக்குன்னு ஒரு பார்க்கு, பார்க்கின், சரிங்களா? திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்பா, ஜவ்வாது மலை, சரிங்களா? ஜவ்வாது மலையை ஒட்டி தான் இந்த திருவண்ணாமலை இருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டு அப்படிங்கிற ஏரியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, முத முதல்ல என்ன கொண்டாந்துருக்காங்க, ஹனிபி பார்க்கு கொண்டாந்துருக்காங்க, சரிங்களா? ஸோ தேனீக்களுக்கான
ஒரு பார்க்கு. ஓகேவா? ஸோ இந்த ஹனிபி ரிலேட்டடாகவும் சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ ஆண் தேனி, பெண் தேனி, அது இல்லாமல் உழைப்பாளி தேனிகள்னு சொல்லி சோல்ஜர்ஸ்னு ஒரு மூணு குரூப் இருக்கும். ஸோ அதில் யார் யார் என்னென்ன ஆக்டிவிட்டீஸு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். சரி, அந்த குயினோட ஆக்டிவிட்டீஸ் என்ன? அந்த குயின்லேருந்து ராயல் ஜெல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு தேன் கிடைக்கும். அந்த ராயல் ஜெல்லி வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு, சரிங்களா? ஏன்னா அது வந்து ஏஜை வந்து குறைக்கிதான். 60 வயசானாலும் அவனை பார்க்குறக்கு ஒரு 50 வயசான மாதிரி தான் இருக்குமா. ஸோ அது மாதிரி அந்த ராயல் ஜெல்லிக்கெல்லாம் வந்து இன்னும் நிறைய டிமாண்ட் இருக்குது, சரிங்களா? யூஸ்வலாகவே தேன் ரேட் அதிகம், அதில் ராயல் ஜெல்லியோட ரேட் வந்து 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லி ஜஸ்ட்டு பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கலாம், கேட்காம இருக்க முடியாது, பட் இதுவரை கேட்டதில்லை, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் எக்கனாமிக். ஹலோ சார், வாய்ஸ் கேட்கல சார். இப்ப கேக்குதா? ஹலோ, எஸ் சார், இப்ப கேக்குது சார். ஓகே, இப்போ இந்த எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் வந்து நீங்கள் எப்படி படிங்க அப்படின்னா, இப்போ இதில் இருக்கிற டேட்டாவோட நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில்னா என்ன, எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறாங்க, அதில் இருக்கக்கூடிய சேர்மேன் யார், மெம்பர்ஸ் யார், அவங்களோட மெயின் ஆக்டிவிட்டி என்ன, இந்த ஸ்டேஜை நீங்கள் படிச்சிருக்கணும், சரிங்களா? ஸோ இந்த எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலோட சேர்மன் வந்து சிஎம், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் பி தத்தார் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போடுறாங்க, சரிங்களா? அரவிந்த் பி தத்தார் கமிட்டி. யூஸ்வலாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு கமிட்டி நேம் கொடுத்துருவாங்க, அந்த கமிட்டி எது சம்மந்தமாக போடப்பட்ட குழு, எந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காக போடப்பட்ட குழு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இந்த அரவிந்த் பி தத்தார் கமிட்டி என்ன என்ன பிரச்சனை? ஜிஎஸ்டி, புரியுதா? ஸோ ஜிஎஸ்டி சம்மந்தமான ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அரவிந்த் பி தத்தார் கமிட்டி இஸ் ரிலேட்டட் டு ஜிஎஸ்டி இஷ்யூஸ். ஓகேவா? அடுத்தது குரோத் ஆஃப் எஸ்ஜிடிபி இன் தமிழ்நாடு ஹஸ் பீன் த ஃபாஸ்டஸ்ட் இன் இந்தியா சின்ஸ் 2005. எஸ்ஜிடிபினா என்னப்பா? ஃபர்ஸ்ட் ஜிடிபினா என்ன? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க தமிழில். தமிழில் தெரியல, எனக்கு மறந்துருச்சு. அதாவது என்னன்னா ஸ்டேட் உள்நாட்டு நிகர உற்பத்தி சார். உள்நாட்டு நிகர உற்பத்தி சார். ஆ, அதுதான் அந்த வார்த்தை தான். அதாவது அதாவது வந்து டோட்டலா அந்த ஸ்டேட்டுடைய பொருளாதாரம், சரிங்களா? பொருளாதாரத்துடைய அளவு எவ்வளவு தூரம் அது வளர்ந்துருக்கு அப்படின்னு பாக்குறத ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா 2005 இருந்து தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்டா இருக்கு. பட் இப்போ நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஜிடிபியில நம்ம செகண்டோ தேர்டோ தான் இருப்போம்ப்பா, ஃபர்ஸ்டா இருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா நினைக்கிறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம செகண்டோ தேர்டோ. யூஸ்வலா வந்து குஜராத் வந்து அந்த அளவுக்கு ஜிடிபியில பெருசு கிடையாது, பட் எப்பயுமே அந்த லிஸ்ட்ல வந்து குஜராத்தை போட்டுருவாங்க. ஏன்? பாலிடிக்ஸ், சரியா? ஸோ அது என்னங்கிறத போய் செக் பண்ணி பாருங்க, தமிழ்நாடுடைய ஸ்டேஜ் என்னன்னு பாருங்க. ஓகேவா? அடுத்தது தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெச்டிஐ அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்குது, என்னென்ன விஷயங்களை ஹெச்டிஐ குறிக்குது? குரூப் 4 பக்கத்தில் இருக்குது. எக்கனாமிக்ஸுடைய 11th 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 வகுப்பில் வந்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இது ஹெச்டிஐ. ஹெச்டிஐ வந்து 3 ஃபேக்டர் குறிக்குது. என்ன? ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறீங்க, வெளிப்படையா சொல்றேன், சரிங்களா? அதாவது வந்து டக்கு 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 டக்குன்னு இதெல்லாம் முடிச்சிடணும். ஓப்பனா சொல்றேன், குரூப் 4 கஷ்டமா குரூப் 1 கஷ்டமான்னு கேட்டா நான் வெளிப்படையா சொல்லிடுவேன், குரூப் 4 தான் கஷ்டம். புரியுதா? சத்தியமா குரூப் 4 தான் கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிறைய புரியாம இருக்கிற விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணணும் குரூப் 4ல. 1 அப்படி கிடையாது, 1 அப்படி கிடையாது. உங்களுக்கு கண்டென்ட் புரியுது, நாலேஜ் புரியுது, ஒரு நியூஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, எக்கனாமியோட தொடர்பு கூடிய முடியுது அப்படின்னா அந்த கெப்பாசிட்டியா இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து அது கஷ்டம் கிடையாது. நியூஸை படிப்பான், எக்ஸ்ட்ரா டேட்டா எடுத்துக்குவான், போயிட்டே இருப்பான். இங்க அப்படி இல்லை, நீங்க பார்த்தது எல்லாத்தையும் படிச்சுட்டே இருக்கணும். ஹெச்டிஐல மொத்தம் 3 ஃபேக்டர் இருக்கு.
அது தெரியலனா நீங்க டேஞ்சர்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ லைஃப் எஜுகேஷன் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் சார். ஆ புரியுதா? இந்த மொத்தம் மூணு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, இந்த மூணையும் வந்து நீங்க பார்த்து வச்சிருக்கணும். இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எந்த லெவல்ல இருக்குப்பா? தேர்ட் பொசிஷன் இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி இன்வெஸ்டட் கேபிட்டல், இன்வெஸ்டட் கேபிட்டல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூலதனமா போடுற அமௌண்ட், அதாவது பிஸ்னஸ்க்காகவோ ஒரு தொழிற்சாலை உருவாகிறதுக்காகவோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, அப்படி இன்வெஸ்ட் பண்றதுல தமிழ்நாடு எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? தேர்ட் பொசிஷன்ல இருக்கு, சரிங்களா? இங்க பாருங்க, ஆன்லைன்ல இருக்கவும் சரி ஆஃப்லைன்ல இருக்கவும் சரி, திருப்பி சொல்றேன், ஒன் மந்த் இருக்கு எக்ஸாமுக்கு. எப்ப எக்ஸாம்? ஜூன், ஜூன் நைனா? தயவு செய்து புதுசா எதையும் படிக்காதீங்க, புதுசால எதையுமே படிக்காதீங்க. இந்த ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா படித்ததை ஒழுங்காக திருப்பி படிங்க, அதுதான் உங்களை காப்பாற்றும். அதாவது வந்து கவர்மெண்ட் எக்ஸாமில் நான் கற்றுக்கிட்டது சொல்கிறேன், நான் ஏன் லூஸ் பண்ணேங்கிறத உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். நான் கற்றுக்கிட்டது என்னென்னா மினிமம் மெட்டீரியல் மேக்ஸிமம் ரிவிஷன், யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் பாஸு. மேக்ஸிமம் மெட்டீரியல் மினிமம் ரிவிஷன் இருக்கிறவங்க என்னவாயிருவாங்க? ஃபெயிலாக மாட்டாங்க, ஸ்டாஃபாக மாறிடுவாங்க. புரியுதா? நான் அதனால தான் இங்கே நிற்கிறேன், அதனால தான் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. புரியுதா? நிறையா படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. கொஞ்சமாக படிக்கிறத கொஞ்சமான, அதுக்காக நான் சிலபஸை குறைச்சி படிக்க சொல்லலை. நிறைய மெட்டீரியலை தாண்டக்கூடாது. இன்றைக்கி சங்கர் கிடச்சிருக்கா, சங்கர், நாளைக்கு அப்பளோ கிடச்சிச்சா அப்பளோ, எல்லாத்தையும் வாங்கி வைக்கக்கூடாது. அதை வாங்கி வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸ்கூல் புக்ஸை தரவாக படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை ரிவிஷன் பண்ணணும், எக்ஸஸாக வர கரண்ட் அஃபேர்ஸை ஆட் பண்ணணும், ஒன்று ரெண்டு தெரியாத டீட்டெயில்ஸை மட்டும், மற்ற அகாடமிக் கொஷின் பேப்பர்ஸை பார்க்கணும், மெட்டீரியலுக்கு போகவே கூடாது. புரியுதா என்ன நான் சொல்கிறேன்னு? மெட்டீரியலை சேர்த்த 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 புக்கு வீட்டில் லைப்ரரியாக மாறுமோ தவிர எக்ஸாமில் கிளியர் பண்ண மாட்டீங்க. ஒரு 2000 புக்கு வச்சுருப்பேன் வீட்டில் நான், இந்த புக்ஸ் மட்டும் கிடையாது, டிஎன்பிசி புக்ஸ் மட்டும் கிடையாது. நான் படித்தது நிறைய படித்து 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது, நாலேஜ் மட்டும்தான் வளரும். புரியுதா? ஸோ இந்த டைமை வந்து 1.5 மாதம் தயவு செய்து ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணுங்க, இல்லைன்னா கஷ்டம், சரிங்களா? புதுசாக எதையும் படிக்க வேண்டாம், ஓகேவா? ஸோ இந்த நோட்ஸ் எல்லாம் மட்டும் ஒரு தடவை ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு போங்க, வேற எதுவும் வேண்டாம். அடுத்தது, தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் வித் 17% அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அட் 16%. ஸோ தொழிற்சாலைகளில் வந்து எவ்வளோ சதவீதம் நம்மளுக்கு இருக்கு? 17%, அதாவது இந்தியா ஃபுல்லாக பார்க்கும்போது 17% தொழிற்சாலைகள் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில். அதே மாதிரி தொழில் வேலை செய்கிறவங்க ஆட்கள் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ 10% இருக்கு? 16% இருக்கு. அடுத்தது ஹெல்த் இன்டெக்ஸில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? தேர்டு. அடுத்தது ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன், அதாவது மேற்படிப்பு ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து சேர்க்கிறதுல வந்து பார்த்தோன்னு சொன்னோம்னா நம்ம வந்து இப்போ ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கும். அளவு குறிப்பிடலை, பட் ஸ்கூல் புக்கில் ஏதாவது குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு எங்கேயாவது கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷனில் எத்தனை பேர் வந்து சேர்ந்துருக்காங்க, அது ஹையர் எஜுகேஷன், ஓகேவா? அடுத்தது லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே தான் இருக்குது? தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எத்தனை காலேஜ்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரெனியூவபிள் எனர்ஜியில் நம்ம ஃபஸ்ட் இருக்கோம். ஹையஸ்ட் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இன் கமர்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், அதே மாதிரி டெபாசிட் பண்ணுறோம்ல, போய் போடுறோம்ல, பணம் போட்டு வைக்கிறோம்ல, அந்த விதத்தில் பார்க்கும்போது கமர்ஷியல் மற்றும் கூட்டுறவு சங்க வங்கிகளில் வந்து அதிகமான டெபாசிட் எந்த மாநிலம் பண்ணுது? தமிழ்நாடு தான் பண்ணுது, சரிங்களா? ஸோ அப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குன்னு தெரியுது. அப்படின்னா அதுக்கான இன்டைரக்ட் மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்கனாமி ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. புரியுதா? அதனால தான் சிஎம்ஏ இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6-7 மாதம் ஓட்டணும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரியுது அதில் எந்த விதமான பிரச்சனையுமே ஏற்படலை. கவர்மெண்ட்டே இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாடு ஆனது வந்து இயங்கிட்டு தான் இருந்துச்சு. நம்ம அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்டேபிளான பொசிஷனில் தான் இருக்கும், சரிங்களா? ஓகே. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல் ஃபைல் பை எம்எஸ்எம்இ, ஓகேவா? எம்எஸ்எம்இன்னு என்னப்பா? எம்எஸ்எம்இனா சிறு தொழில்கள், சிறு தொழில்கள், சரிங்களா? இந்த சிறு தொழில் பண்றாங்களப்பா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுடைய வளர்ச்சிக்கான இடத்துல வந்து பார்க்கும்போது நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோம்? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கோம். ஸோ சிறு தொழில்கள் அதிகமாக உருவாகிறதுல வந்து தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கு, சரிங்களா? சிறு தொழில்கள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் இப்போ எடுத்து பாருங்க, இப்ப வேண்டாம், இல்லை ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பின்னாடி எடுத்து பாருங்க, ஓகேவா? மெயின் சஸ்பெக்ட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இல்லை ஜென்ரலா என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே, இதோட உங்களுக்கு என்ன டாபிக் முடியுது? ஃபினான்ஸ் முடியுதா?
ஃபைனான்ஸ் முடியுது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குற டாபிக் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஆல்ரெடி எக்கனாமிக்ஸில் டோட்டலாக எடுத்திருப்பாங்க, நான் ஜென்ரலைஸ்டாக மட்டும் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இதோட டேட்டாஸ் எல்லாம் உங்களோட ஸ்கூல் புக்கில் படிக்கிறது நல்லது ஓகேவா. இது வந்து நெட்டில் இருந்து எடுத்த டேட்டா, எந்த அளவுக்கு ஃபேக்டாக இருக்கும் தெரியாது. அதாவது டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னா என்னப்பா, குழந்தைகள் பிறக்கிறது சரிங்களா. ஸோ அது விதத்தில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 1.8% இருக்காங்க. நேஷனலுக்கே 2.1 தான் இருக்குது, தமிழ்நாடுக்கு எவ்வளோ இருக்குது, 1.8 இருக்குது, கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. அடுத்த நேச்சுரல் க்ரோத் ரேட், க்ரோத் ரேட்னா பாப்புலேஷன், பாப்புலேஷன் வளர்க்குற விதம், வளர்றதுல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 0.81% இருக்கும். க்ரூடு பர்த் ரேட், ஒரு நாளைக்கு 1000 பேர்த்தை கணக்கெடுத்தோம்னா அதில் 14 சில்லறை குழந்தைகள் புதுசாக பிறந்துக்கிட்டே இருக்கு, 1000க்கு 14.0. அதே மாதிரி க்ரூட் டெத் ரேட்னா 1000 பேர்த்தில் 6 பேர் இறந்துகிட்டே இருக்காங்க. அடுத்தது மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், மோர்டாலிட்டினா இறப்பு விகிதம்னு அர்த்தம், இறப்புன்னு அர்த்தம். ஸோ மேட்டர்னல் அப்படின்னா தாய்மை. ஸோ இந்த ப்ரெக்னென்ட் டைமில் வந்து டெலிவரி டைமோ அல்லது நடுவுலையோ ஏதோ ஒரு ரீசனில் வந்து பெண்கள் இறக்குறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தோம்னா 100,000 பேர்த்தில் எத்தனை பேர் இறக்குறாங்கன்னா 60 பேர், புரியுதா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவ்வளோ நேரம் 1000க்கு வேல்யூ பார்த்துட்டு இருந்தோம், மேட்டர்னல் எத்தனை பேர்த்துக்கு பார்க்குறோம், இது வந்து கேட்டாங்க, இது ஒரு தடவை கேட்டாங்க இன்டர்வியூலையும் கேட்ட க்வெஸ்சன் சரிங்களா. அடுத்தது இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட், அது குழந்தைகள் பிறந்து இறக்குறது 1000ல் 15. ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இறப்பு விகிதம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு, அதே மாதிரி ஸ்பெஷல் சைல்டோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு, வாய் பேச முடியாமல் 5 வயசாகி 6 வயசாகி பேசாத குழந்தைங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ஏதுன்னு ரிசர்ச் போயிட்டு இருக்குது சரிங்களா. ஸோ இதெல்லாம் இப்போ அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு வந்து பெஸ்ட் பர்ஃபார்ம் ஸ்டேட் ஃபார் ஆர்கன் டொனேஷன், இந்த க்வெஸ்சன் 100,000 தடவை கேட்டாங்கப்பா, தமிழ்நாடு பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட் ஃபார் ஆர்கன் டொனேஷன், அதாவது வந்து உறுப்பு தானத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா தமிழ்நாடு தான் இது. அதில் வந்து எனக்கு அந்த டேர்ம் மறந்துருச்சு, இ கவர்னன்ஸ் அப்போ நான் எடுத்தேன் எனக்கு ஞாபகம் இருக்கு, டிரான்ஸ்டன் நினைக்கிறேன், டிரான்ஸ்டன் அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குப்பா ஓகேவா. தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆர்கன் டொனேஷனுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்போட பேர் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க, இது ஹோம்ஒர்க்கு. அது எக்ஸாம்பிள் அந்த வார்த்தையை தான் நிறைய தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆர்கன் டொனேஷனுடைய அமைப்புடைய பேர் என்ன தமிழ்நாட்டிலே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் நிறைய தடவை எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின், டிரான்ஸ்டன் நினைக்கிறேன், TRANSTN நினைக்கிறேன், அது என்னோட தடவை பார்த்துக்கோங்க எனக்கு மறந்துச்சு, அதான் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னமோ வரும் அது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் 1000 பெஸ்ட் ஹெல்த்தி டேஸ் ஓகேவா. ஸோ ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா ஒரு 1000 நாட்களுக்கு அந்த குழந்தைக்கான ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் பாதுகாக்கிறதுல வந்து தமிழ்நாடு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது. ஸோ 3 வயசு வரைக்கும் அங்கன்வாடி எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப சிறப்பான விதத்தில் வந்து இயங்கிட்டு இருக்கு சரிங்களா. ஒரு 3 வயசு 4 வயசுக்கு ஸ்கூல் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை எடுத்து ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு அங்கன்வாடிஸ் வந்து இயங்கிட்டு தான் இருக்காங்க ஓகே. அடுத்தது ஹோம் ப்ரோகிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், இது வந்து என்ன டிபார்ட்மெண்ட் கேட்டிங்கன்னா இந்த போலீஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஹோம் ஹோம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னாலே இந்த போலீஸு உளவு இது மாதிரியான விஷயங்கள் தான் சரிங்களா. ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஐபி எல்லாம் அதுக்கு அடியில் தான் வரும், ஐபி ரா இதெல்லாம் வந்து ஹோம் மினிஸ்டர் கிடையாது. ஹோம் மினிஸ்டர் யாருப்பா, அமித்ஷாவா ஓகே, அமித்ஷா வேண்டாம் விடுங்க, யாராவது பிஜேபி இருக்கிறீங்களா சரி வேணாம் வாங்க அடுத்து போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து காவல் கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, காவல் கரங்கள். அது என்ன அர்த்தம்னா அப்ரிஷியேட்டிங் திஸ் ஒர்க்ஸ் ஆஃப் போலீஸ் பியாண்ட் தேர் கால் ஆஃப் டியூட்டி, அதாவது ஒரு போலீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு வீர சாகசம் செய்கிறது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கே நான் பார்க்கலாம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கலாம், ஏதாவது யாராவது தவறி விழுகும் போது அவங்களை காப்பாற்றுறது, இல்லை ஒரு சூசைட் அட்டன் பண்ணும் போது அவங்களை காப்பாற்றுறது, இது மாதிரி நிறையா விதமான வீர செயல்கள் வந்து போலீஸ்கள் செய்வாங்க. ஸோ அவங்கள பாராட்டும் விதமாக அந்த காவல்கரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது கோல்டன் ஜூப்ளி ஃபார் உமன் கான்ஸ்டபிள். ஸோ 1973 தான் முதல்ல வந்து உமன் கான்ஸ்டபிள்ஸ் வந்தாங்க. ஸோ அப்போருந்து பார்த்தோம்னா இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சுப்பா, அங்கே ஒரு 27 இங்கே ஒரு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சா, 50 வருஷம், 27, 23, 50 வருஷம் கோல்டன் ஜூப்ளி வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பெண் காவலாளிகள் உருவானது வந்து 1973. ஸோ 50 ஆண்டுகள் நிறைவடையுது.
ஓகே, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் போலீஸ் ட்ரோன் யூனிட் வாஸ் லான்ச்டு இன் தமிழ்நாடு. ஸோ ட்ரோன் தெரியுமில்ல, ட்ரோன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் தானே, இந்த பறந்துட்டே வரும்ல சின்னதா, அதான் ட்ரோன்ஸ். முத முதல்ல பயன்படுத்தின டைம் எதுன்னு கேட்டிங்கன்னா கொரோனா டைமில் தான் பயன்படுத்தினாங்க. ஸோ மக்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, எல்லோரும் வெளியே வராங்களா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்காக பயன்படுத்தினாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து ஒரு போலீஸில் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே கொண்டாண்டாங்க. டிபார்ட்மெண்ட்னா அது ஒரு யூனிட், எப்படி நாய் இருக்குது, நாய் இருக்கிற மாதிரி ட்ரோன்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், சரிங்களா. ஸோ இது நகரப்புற அமைப்புக்கான டிபார்ட்மெண்ட்டு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அர்பன் பாப்புலேஷன் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே போகுதுப்பா. கிட்டத்தட்ட வந்து 48.40% அர்பன் அப்படி ஆகக்கூடாது. ஆச்சுன்னா அதோட விளைவுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஸோ அதிகமான விளைவு எதுவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கெட்டது தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாயிரும், பொல்யூஷன் அதிகமாயிரும், புரியுதுங்களா. இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப, அப்புறம் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ஸு இதெல்லாம் நிறைய அதிகமாயிரும். அப்புறம் காடுகள் அழிக்கப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா மரத்தெல்லாம் வெட்டினா தான் நம்மளால என்ன பண்ண முடியும். ஒரு நகரம்னா கம்பல்சரி ஹைவேஸ் இருக்கணும், ரோடு இருக்கணும், ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கணும், டேப் இருக்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற அமைப்பு கொண்டு வரணும்னா காடே இருக்கக்கூடாது, மரமே இருக்கக்கூடாது, அப்போ தான் அதை கொண்டு வர முடியும், புரியுதா. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துடும். அடுத்தது கும்டா, CUMTA அப்படின்னு என்னென்னா சென்னை யூனிஃபைட் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. அதாவது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியா அதிகமாக ஏறிடுச்சு, புரியுதா. ஸோ அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டுக்காக, ஸோ அர்பன் ஏரியா அதிகமாக இருக்குன்னா டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கணும். ஸோ அதை வந்து பாதுகாக்கிற நோக்கத்தோட கும்டா அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அது வந்து சென்னை யூனிஃபைட் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட். இந்த இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் வாஸ் ரீநேம்டு, என்ன இப்போ ரீநேம் பண்ணியிருக்காங்களாமாப்பா, இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட், சரியா. ஸோ தமிழில் என்னன்னு பாருங்க, உங்களுக்கு நெட்ல போட்டேன்னு இது வந்துடும், சரிங்களா. ரீநேம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த ஸ்டேட் எக்கனாமி, இண்டஸ்ட்ரியில வந்து பார்க்கும்போது இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு, ஓகேவா. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகுதுன்னா ஜிடிபி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ஸ்குள்ள இருக்கும், சரிங்களா. ஸோ நேரு வந்து ஆசைப்பட்ட விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டெவலப் ஆகணும் அப்படி அப்படிங்கிறதெல்லாம் தான் ஆசைப்பட்டோம். ஓகே, அடுத்து வந்து க்ரோயிங் ஆனுவலி அட் அ ரேட் ஆஃப் 13.74. ஸோ வருஷத்துக்கு வந்து பார்த்தா 13.74% உருவாயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாடுடைய ஃபேக்ட்ரிஸ் வந்து 38,000 ஃபேக்ட்ரிஸை தாண்டி போயிட்டு இருக்கு. தட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் அரௌண்ட் 11.04 கிராஸ் வேல்யூ ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி. ஸோ இந்தியாவுடைய டோட்டல் ஜிடிபியில் தமிழ்நாடுடைய ஃபேக்ட்ரிஸ் மட்டும் எவ்வளோ சதவீதம், 11% இருக்கு, சரிங்களா. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தா போதும். ஸோ தேர்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட்பா, தமிழ்நாட்டில் தான் வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் என்னென்ன எக்ஸ்போர்ட் உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது தமிழ்நாடு தான். ஸோ கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர் அண்ட் ஈரோடு, மொத்தம் 4 டிஸ்ட்ரிக்ட். டெக்ஸ்டைல் கேபிட்டல் எது, கரூர், சரிங்களா. ஸோ டெக்ஸ்டைல் வேலின்னு கேட்பாங்க, இது மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் அதிகமாக கேட்பாங்க. இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் புக்கில் இன்பில்ட் டேட்டா, இதெல்லாம் தப்பே பண்ணக்கூடாது. டெக்ஸ்டைல் மான்செஸ்டர் யாருப்பா, சாரி மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யாரு, கோயம்புத்தூர், இது கோயம்புத்தூர். இது மாதிரியான விஷயங்களை வந்து மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து விஷன் ஃபார் தமிழ்நாடு டு பிகம் அ US $1 trillion எக்கனாமி பை 2030. ஸோ 2030க்குள்ள நம்மளுடைய பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட $1 trillion, ஓகேவா. $1 billion அப்படிங்கிறது $1 crore, இது $1 trillion 10 crore, சரிங்களா. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு பீங் ரேங்க்டு 3rd இன் 2022 இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த இ கவர்னன்ஸ்ல இந்த பாயிண்ட சொன்னேன், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னா ஈஸியா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய வழிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஈஸி வராங்க. ஆன்லைன்லயே அந்த விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத நான் இ கவர்னன்ஸ் கிளாஸ்ல எடுத்தேன், எப்படி பண்றாங்கன்னு. ஸோ ஈஸியா ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய விதமா பார்க்கும்போது தமிழ்நாடு எத்தனாவது ரேங்க்ல இருக்கு, 3rd ரேங்க்ல இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக் வெஹிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாடு. எலக்ட்ரானிக் வெஹிக்கல் கேபிட்டல், நெட்ல எலக்ட்ரானிக் வெஹிக்கல் கேபிட்டல் எதுன்னு பாருங்க. அது ஆக்சுவலி ஒரு ஒரு ஊர், அந்த ஊர் என்னன்னு இங்கேயே பாருங்க. உங்களை வீட்டில் போய் பார்க்க சொன்னா கண்டிப்பா பார்க்க மாட்டீங்க. எலக்ட்ரானிக் வெஹிக்கல் கேபிட்டல் எதுன்னு கொஞ்சம் பாருங்கப்பா நெட்ல. தமிழ்நாடுடைய எலக்ட்ரானிக் வெஹிக்கல் கேபிட்டல் இந்தியாவுக்கு தமிழ்நாடு தான். இந்தியா தமிழ்நாட்டில் எந்த பகுதின்னு பாருங்க. கிருஷ்ணகிரி.
ஆ வெரி குட், கிருஷ்ணகிரி தான் நார்த் சைடு டிஸ்ட்ரிக்ட்னு தெரியும், நான் மறந்துட்டேன், கிருஷ்ணகிரி புரியுதா, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் கிருஷ்ணகிரிப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட் 2024 இப்போ எங்கே நடக்க இருக்குன்னா சென்னையில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் 2024 வரைக்கும் டேட்டா நான் எடுத்துருக்கிறேன், புரியுதா? ஸோ மேக்ஸிமம் அப்டேட்ல இருக்கும், ஆனால் நீங்கள் செக் பண்ணுங்கிறது நான் உங்களோட பொலைட்டாக நான் சொல்கிற ரெக்வஸ்ட். ஏன்னா நான் நடத்திட்டு போயிடுவேன், மார்க் யாருக்கு? நீங்கள் தான். ஸோ நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிறது உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், சரியா? ஸோ 2024 குளோபல் இன்வெஸ்டர் மீட், இதோட உங்களுக்கு அந்த இந்த டாபிக் முடிஞ்சு. இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் ரேங்கிங்ஸில் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் சும்மா ஃபேக்சுவல்ப்பா. ஆட்டோமொபைல்ஸில் ஃபஸ்ட் பார்ட் ஃபஸ்ட்டு, வியரிங் அப்பரலில் ஃபஸ்ட்டு, லெதரில் ஃபஸ்ட்டு, டெக்ஸ்டைலில் செகண்டு, மிஷினரியில் செகண்டு, கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் ப்ராடக்ட்ஸில் செகண்டு, ரப்பர் பிளாஸ்டிக் தேர்டு, கெமிக்கல், இதெல்லாம் வந்து ஃபேக்சுவல் டேட்டா. ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஒன்றா இருந்தால் ஓகே, இல்லைன்னா ஸ்கூல் புக்கை படிச்சுக்கோங்க, சரியா? ஓகே, நெக்ஸ்ட், மெகா டெக்ஸ்டைல் பார்க் ஆர் இன்டிகிரேட்டட் அப்பேரல் பார்க். ஓகே, இது எங்கே கிரியேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, குமாரலிங்கபுரம் விருதுநகர் செலக்டட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பிஎம் மித்ரா பார்க். அதாவது ஒரு மிகப்பெரிய டெக்ஸ்டைல் பார்க்கை கிரியேட் பண்ணுறாங்க, சரியா? மிகப்பெரிய ஒரு டெக்ஸ்டைல் பார்க் கிரியேட் ஆகுது. டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஒரு முக்கியமான டெக்ஸ்டைல் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஏரியாவை வளைச்சி போட்டு அங்கே அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸை வச்சுக்குவாங்க. ஸோ அங்கே அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அது மாதிரி ஃபேக்ட்ரிஸ் டவுனில் இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனிங் ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடந்துகிட்டே இருக்கும், கண்டெய்னர்ஸ் வந்து போகும். அப்படிங்கும் போது அங்கே அது மாதிரி ஏரியாங்கும் போது இப்போ பப்ளிக்கு ப்ராப்ளங்கிறதுனால அவங்களெல்லாம் தூக்கி எங்கே ஓட்டுருவாங்க, தூக்கி அவுட் சைடில் ஒரு ஏரியாவை கொடுத்து நீ இங்கே கட்டிக்கோ, ஒரு லிமிட்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் டவுனில் இருப்பாங்க, அதுக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கள வெளியே, புரியுதா? ஸோ டெக்ஸ்டைல் பார்க்கு, சரியா? அது வந்து இப்போ எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க் எங்கே வருதுன்னா குமாரலிங்கபுரம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வருது. இது முதல்ல பிஎம் மித்ரா அப்படின்னா என்னன்னு பாருங்கள், அது ஏதோ சம்திங் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீமாக இருக்கணும், சரியா? ஸோ அதில் முத முதல்ல பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மெகா டெக்ஸ்டைல் பார்க். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபர்னிச்சர் பார்க் எங்கே வருது? தூத்துக்குடியில் வருது. இதில் வந்து போய் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான நிறைய ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், தூத்துக்குடியில் வருது. நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் டிவைசஸ் எங்கே வருது? உரக்கடம், உரக்கடம்னு சொல்லுவாங்க, சென்னை தான் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ மெடிக்கல் டிவைசஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்டெத்தாஸ்கோப்பு, ஸ்பிக்மோ மேனோமீட்ரு, இந்த மிஷின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா உரக்கடம். அடுத்து மெகா ஃபுட் பார்க் எங்கே வருது? திண்டிவனம் மற்றும் தேனி, திண்டிவனம் மற்றும் தேனி எங்கே? மணப்பாறை, மணப்பாறை, திண்டிவனம், தேனி, மொத்தம் மூணு இடத்துல வருது. அடுத்து சவுத் ஈஸ்ட் ஏசியாஸ் லார்ஜஸ்ட் டீசாலினேஷன் பிளான்ட். டீசாலினேஷன் பிளான்ட்னா என்னப்பா? டீசாலினேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சாலினேஷன்னா என்ன அர்த்தம்? உப்புப்பா, உப்பு, சால்ட்டை தான் சொல்கிறாங்க. சாலினேட்டட் வாட்டர்னா உப்பு தண்ணின்னு அர்த்தம். அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல தண்ணியாக மாற்றுறாங்க, கடல் தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றுறாங்க, வந்து ஏகப்பட்ட செலவாகும். இல்லைன்னா கடல் தண்ணியை நம்மளால என்ன பண்ண முடியும்? நல்ல தண்ணியை மாற்றலாம், பட் பயங்கர பெரிய ப்ராசஸ். ஸோ முதல் டீசாலினேஷன் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா பேரூர், சென்னையில் வருது. சென்னையில் எந்த ஏரியான்னு கேட்பாங்க? பேரூர், ஓகேவா? இதை செஞ்சு கொடுக்கக்கூடிய பர்சன் யாருன்னா ஜப்பானுடைய இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி, சரிங்களா? ஸோ ஜப்பான்காரன் வந்து நமக்கு அந்த செட்டப்பை இங்கே போட்டு கொடுப்பான், அதுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து அவன் எடுத்துக்குவான், ஸோ நமக்கு அந்த ஃபங்க்ஷனையும் செஞ்சு கொடுப்பான். ஸோ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் 200 வருஷம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. அடுத்தது தமிழ்நாடு டாப் எக்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் குட்ஸ் இன் இந்தியா. ஸோ எக்ஸ்போர்ட் எலக்ட்ரானிக் குட்ஸோடைய எக்ஸ்போர்ட்டரில் வந்து தமிழ்நாடு வந்து டாப்பில் இருக்குது, சரிங்களா? பட் உண்மையாலுமே எலக்ட்ரானிக் இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு, எந்த எந்த சிட்டி ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் சிட்டின்னு எதை சொல்லுவோம்? பெங்களூரை தான் சொல்லுவோம், சரிங்களா? ஓகே, இதோட உங்களுக்கு அந்த இந்த டாபிக் முடியுது. டைம் என்ன? ஒரு 5 பேஜ் தான் இருக்குது. நான் உங்களை ஒரு ஒரு இந்த இதோ இந்த லேபரோட முடிச்சுட்டு இது கொடுக்குற பிரேக் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், சரிங்களா? ஸோ மொத்தம் 18 அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டை உருவாக்கியிருக்காங்க. அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டுனா என்னப்பா? அன்ஆர்கனைஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைப்பு சாராததுன்னு அர்த்தம். அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்காது,
அவங்களுக்குன்னு ஒரு குழு இருக்காது. இது மாதிரி இருக்கு. அப்ப இதுல எது வருதுன்னு கேட்டீங்கன்னா, மேக்சிமம் இந்த கைவினை பொருட்கள், சின்ன சின்ன சிறு தொழில்கள் நிறைய வரும். ஸோ அந்த 18 சிறு தொழில்களை தேர்ந்தெடுத்து அதுக்குன்னு ஒரு வெல்ஃபேர் போர்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சிறு தொழில்களை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்த டேட்டா பியூரிட்டி ப்ராசஸ். டேட்டா பியூரிட்டி ப்ராசஸ்னா இது உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் அது என்னன்னு சொல்றேன். லேபர்ஸ் உடைய டேட்டா மேனேஜ்மெண்ட்டை தான் சொல்றாங்க. ஸோ யார் யார் என்னென்ன தொழில் இருக்காங்க என்னங்கிறது எல்லாமே இப்போ சேர்த்திட்டு இருக்காங்க. அடுத்த நோ சைல்டு லேபர் என்கேஜ் இந்த ஃபயர் ஃப்ராக்கர்ஸ். ஸோ நிறையா அடிக்கடி இந்த தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் வெடிப்புகளும் அப்புறம் பட்டாசு தொழிற்சாலைகள் வெடிப்புகள் ஏற்படுறதுனால அங்கெல்லாம் குழந்தைங்கள் யாரையும் வந்து சேர்த்தாதீங்கிறாங்க. அடுத்தது உயர்ந்த உழைப்பாளர் விருதுகள், உழைப்பாளர் விருதுகள், உயர்ந்த உழைப்பாளர் விருதுகள் வந்து இது வந்து இப்போ யாரு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கப்பா. இது வந்து பெஸ்ட் லேபர் பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. உயர்ந்த உழைப்பாளர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க? உயர்ந்த உழைப்பாளர் விருது இதா வருதா? உயர்ந்த உழைப்பாளர் விருது. இருக்கு அதாவது. சரி ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். அது வந்து பெஸ்ட் லேபர் பிராக்டிஸ்க்காக கொடுக்கக்கூடிய விருது, சரிங்களா? ஸோ இதோட உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் முடியுது. மீதி இருக்கிற ஒரு 5 to 6 பேஜஸை வந்து பிரேக் போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, பிரேக் போங்க. டைம் என்னப்ப 11:50 சொன்னீங்களா? ஒரு 12:15 வாங்க. 1 o'clock விட்டுறலாம். ஓகேவா? பிரேக் பா, பிரேக்கு யாராவது பிரேக் போயிட்டு 12:15 கரெக்டாக அசம்பிள் ஆயிருங்க.
அது என்ன
அதுக்கப்புறம்
ஹலோ, இன்னொரு 4-5 பேப்பர்ஸ் சார் முடிச்சுட்டு காமனா இருக்கும். நான் பேசுறது கேக்குதுன்னு ஆடிபிள்னு ஒரு மெசேஜ் கொடுங்கப்பா. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நான் பேசுறது கேக்குதா? இப்போ ஓகேப்பா, கிளாஸ்க்குள்ள போலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனித வளம் மேலாண்மை, சரிங்களா? மனித வள மேலாண்மை துறை. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலையுமே ஹெச்ஆர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ அது வந்து லேபர்ஸ்க்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் உண்டான சலுகைகள் என்னென்ன, அவங்களுக்கான ஒர்க்கிங் டைம் என்னென்ன, அவங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸ் எப்படி இருக்கணும், அவங்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாத்தையுமே பார்க்குறத ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், சரிங்களா? ஸோ இதுபடி பார்க்கும்போது ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், ஓகேவா?
ஸோ 1973 கலைஞர் பேரில் போடுறாங்க. அப்போ தான் முத முதல்ல இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஏஆர்சி ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்கப்பா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி. எப்பயுமே இந்த ஏஆர்சி போட்டாங்க அப்படின்னா அந்த ஏஆர்சி நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். ஏன்னா ஏஆர்சியில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிவெடுப்பாங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஏஆர்சி செகண்ட் ஏஆர்சின்னு அடிக்கடி வந்துட்டே இருக்கும், அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 1973 போட்ட இந்த ஏஆர்சியில் வந்து ஹெச்ஆர் பற்றி ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. அடுத்து தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆக்ட், ஓகேவா? தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆக்ட் 2018. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேபர்ஸ்க்கு உண்டான பிரச்சனைகள், ஹையர் அஃபீஷியல்ஸ் ஏதாவது ஒன்று சொல்கிறது, கவர்மெண்ட் ஃபீல்டில் அதிகாரிகள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து, ஏன்னா இப்போ நம்ம ஹையர் அஃபீஷியல்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள போய் நம்ம என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக பண்ண முடியாது. அதே மாதிரி போஸ்டிங்கில் இருக்கிறவங்களை வந்து சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப டஃப்பு, சரிங்களா? ஸோ அப்போ அதுங்கிற மாதிரி ஆட்களுக்கு இது எய்ம் டிஎன் அப்படிங்கிறது தான். இப்போ நான் உங்களுக்கு நான் காலையில் சொன்னது எய்ம் டிஎனும் நோக்கம் மேப்பும், இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கு உண்டான நோட்ஸ் வந்து இதில் தான் இருக்குது. நானும் இதிலிருந்து தான் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கேன், சரியா? ஸோ நாளைக்கு போய் நோக்கம் மேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எய்ம் ஓப்பன் பண்ணி பார்த்து சார் இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டாரு, அவர் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி, எனக்கு ஓனாலாம் எதுவுமே தெரியாது, நம்ம இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ ஆட் பண்ணி கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ எய்ம் தமிழ்நாடு நோக்கம் இது ரெண்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் இருக்கவங்களும் நோக்கம்னு ஒரு ஆப் இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான நோட்ஸுமே அதில் இருக்குது. யூனிட் 9 அத்தனை விதமான நோட்ஸும் இருக்குது. அதே மாதிரி அதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா சுரேஷில் வந்து கனிமுருகன் ஓரளவு கிளாஸ் நல்லா எடுத்திருப்பார், சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒன்று ரெண்டு பேர்த்தோடைய கிளாஸஸை யூனிட் 9 மட்டும் சொல்கிறேன். மற்ற சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு இங்கே அகாடமியில் என்ன எடுக்கிறாங்களோ அது போதும். பட் யூனிட் 9 வந்து எங்கே எப்படி கேட்பாங்கன்னு தெரியாதுங்கிறதுனால நம்ம மல்டிபிள் பர்சன்ஸ் உடைய வீடியோஸையும் லெக்சர்ஸையும் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அப்போ நிறைய நாலேஜ் டெவலப் ஆகும், அவ்வளோதான். ஸோ சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பவானி சாகரில் ஈரோட்டில் இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த லபஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகணும்னு ஆசை இருக்கும். அதே மாதிரி சிவில் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து எங்கே போகணும், பவானி சாகர் ஈரோடு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அங்கே போகணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளானிங் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் டிபார்ட்மெண்ட். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டவுன் இருக்குது, ஒரு கிராமம் இருக்குது, இது மாதிரி எதாவது இருக்குன்னா அங்கே வந்து அர்பன் டெவலப்மெண்ட்டு, அர்பன் பிளானிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் கட்டினாலும் அது ஒரு பிளானில் தான் வரும். ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்கன்னா அது ஒரு பிளான் தான். இப்போ கிட்டத்தட்ட 10 ஒரு பிரிட்ஜை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே கட்டிகிட்டு இருக்காங்க, உங்கள் கோயம்புத்தூரில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, நீங்கள் பிறந்ததுலேருந்து கட்டிகிட்டு இருப்பான், இன்னும் கட்டி முடிச்சிருக்க மாட்டான், சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பிளானிங், புரியுதா? ஸோ இந்த பிளான் எல்லாம் எடுத்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 7 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஒரு ஓவராலாக முடிக்கணும். ஸோ இதெல்லாம் பப்ளிக் இன்ட்ரப்ஷன். ஸோ இதெல்லாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதில் இப்போ ப்ரெசண்ட்டில் என்னென்ன ஓடி இருக்குன்னா சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், சரியா? சென்னை மெட்ரோ பேர் ஆல்ரெடி டன், இது வந்து இந்த பிளானிங் டிபார்ட்மெண்ட் செஞ்சது தான். இப்போ அந்த மெட்ரோ ப்ராஜெக்டில் தான் நம்ம குண்டா அப்படின்னு ஒன்று பார்த்தோம்னா CUMTA. ஸோ அதிகமான அர்பன் பீப்புள் இருக்கிறனால இந்த மெட்ரோ ட்ரெயினை கிரியேட் பண்ணது வந்து ரொம்ப வசதியாக போச்சு. எல்லாத்துக்குமே ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆயிடுறாங்க, ரீச் ஆயிடுறாங்க, டைமும் கிடைக்குது. நெக்ஸ்ட், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் வந்து கொமுகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேம் கட்டிட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில். அடுத்தது டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் எல்இடி லேம்ப் அண்ட் ஃபிட்டிங் ஸ்கீம் காக்கலூர் இன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த எல்இடி லேம்ப்லாம் வந்து எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி கான்செப்ட்ப்பா. ஸோ கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை கோயம்புத்தூர் திருச்சி எல்லாம் ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறாங்க, பட் அப்படிலாம் கிடையாது. ஸ்மார்ட் சிட்டிங்கிறது வந்து இன்னும் வந்து இன்னும் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். ஸோ ஒரு ரிசோர்ஸை கொடுத்தா மட்டும் ஸ்மார்ட் சிட்டியில் வராது, அந்த ரிசோர்ஸை எப்படி கொடுக்கணுமோ அது மாதிரி கொடுக்கணும், புரியுதா? ஸோ வந்து இப்போ உங்களுக்கு ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கா, ஆனால் நான் லைட் இருக்கு, ஒய்ஃபை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது ஸ்மார்ட் சிட்டி கிடையாது. ஸோ உங்களுடைய பேசிக் நீடு என்னவோ அதை ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பேசிக் நீட்ஸில் என்னென்ன வரும், ரோடு, எலக்ட்ரிசிட்டி, தண்ணி, லைட்டு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பேசிக் நீட்ஸ். இதை கரெக்டாக கொடுத்துட்டு அதே மாதிரி ட்ரைனேஜ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, இதெல்லாம் பேசிக் நீட்ஸ். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் இந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டு, மெட்ரோ சிட்டிஸு, அப்புறம் இந்த இது பார்த்தீங்களா டெக்ஸ்டைல் பார்க்கு, இது மாதிரி ஏரியாவை கிரியேட் பண்ணுறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வேலை தான், இதெல்லாம் லேட்டராக தான் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் பார்க்கு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கரணை அப்படிங்கிறது ட்ரோன் பார்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரோன்ஸ் இதெல்லாமே அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு வந்து என்ன முடிஞ்சிச்சுன்னா பிளானிங்,
டிபார்ட்மெண்ட் வச்சு. நெக்ஸ்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ரெவன்யூங்கிறது உங்களுக்கு வந்து சம்பளம், இந்த சேலரி கிரெடிட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். இது இல்லாமல் வருவாய்த்துறைன்னு சொல்லுவாங்க, வரி கலெக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட். இது இல்லாமல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இந்த ஏதாவது ஒரு பேரழிவு இதுக்கு வந்து சரி பண்ணக்கூடிய இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிரிவன்சஸ் டே ப்ரோக்ராம் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ். ஸோ வந்து ஒரு நாளை வந்து துக்க நாளாக அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா? அதாவது இந்த வருஷத்தில் வந்து பர்டிகுலராக இந்த நாளுன்னு கிடையாது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள்ஸ்க்காக வந்து ஒரு ஒரு நாளை வந்து இவங்க என்ன வச்சுருக்காங்க, துக்க நாளாக அறிவிச்சு அந்த நாளை வந்து அதுக்காக கொண்டாடுறதுன்னு இல்லை, அதுக்காக ஒரு அன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது செய்வாங்க, அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது எடுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க. இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்மிங் சிஸ்டம், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுனாமி இல்லை எர்த்குவேக்கு இது மாதிரியான விஷயங்கள் கடல் பகுதிக்குள்ளே ஏற்படுது அப்படின்னா அது முன்கூட்டியே ஐடென்டிஃபை பண்ணி ஒரு வார்னிங் தெரிவிக்கக்கூடிய சிஸ்டம் தான் இந்த ஐஃப்ளோஸ் சென்னை. ஸோ உங்களுக்கு வந்து ஐஃப்ளோஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருவாங்க க்வெஸ்சனில், இஸ் ரிலேட்டட் டு விச் டிபார்ட்மெண்ட், ஸோ ரிலேட்டட் டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அவ்வளோதான் ஆன்சர். உங்களுக்கு க்வெஸ்சன் இவ்வளோதான் இருக்கும், ஆன்சர் இவ்வளோதான் இருக்கும். ஸோ பட் அந்த ஐஃப்ளோஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும், சரிங்களா? ஸோ ஃப்ளட் வார்னிங் சிஸ்டம். அடுத்தது டிஎன் ஸ்மார்ட், இது என்னது, தமிழ்நாடு சிஸ்டம் ஃபார் மல்டி ஹசார்ட் பொட்டன்ஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அலர்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அண்ட் பிளானிங் அண்ட் ட்ராக்கிங். இது ஒன்றும் இல்லைப்பா, டிஎன் ஸ்மார்ட்ங்கிறது என்னன்னா முன்கூட்டியே வந்து ஏதாவது ஒரு டிசாஸ்டர் ஏற்பட போகுது, எக்ஸாம்பிள் ஒரு எர்த்குவேக்கு இல்லை ஒரு சுனாமி இல்லை வேற விளைவுகள், ஒரு காற்று ஓவராக அடிக்குது இல்லை மழை அதிகமாக பெய்ய போதுங்கும் போது அவங்க முன்கூட்டியே சில ஆக்டிவிட்டீஸஸை எடுத்து வைப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கிறதுனால வந்து முன்கூட்டியே அந்த வரக்கூடிய பேரழிவை தடுக்கிறாங்க. ஸோ இந்த டிஎன் ஸ்மார்ட்ங்கிறது ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணுறது, முன்கூட்டியே ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு இது துறை. அடுத்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் வெதர் ஃபோர்காஸ்ட் அண்ட் டிசாஸ்டர், ஓகேவா? ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கலெக்டிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இது ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிசாஸ்டர் அப்படின்னா இதில் என்ன ஏது எல்லாமே டோட்டலாக அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரே டிபார்ட்மெண்ட் கடையில் கொண்டு வராங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் என்ன ஆக்ட், சாரி ஆர்டிகல் என்ன ஆர்டிகல், ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு தெரியுமா? பஞ்சாயத்துக்கும் ஓகே, நான் கேட்டது ஆர்டிகல், சாரி இல்லாட்டி அமெண்ட்மெண்ட் சொல்லுங்க, எந்த அமெண்ட்மெண்ட்னு சொல்லுங்க. முனிசிபாலிட்டிக்கும் பஞ்சாயத்துக்கும் எந்த அமெண்ட்மெண்ட், சட்ட சீர்திருத்த சட்டம் என்ன, எத்தனாவது சட்ட சீர்திருத்த சட்டம், ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு தெரியலையாப்பா? ஆன்லைன்ல இருக்கவங்களா பேசுறது கேக்குதா? அப்ப என்ன என்ன ஆன்சர் தெரியுமா தெரியாதா? பஞ்சாயத்து சிஸ்டத்துக்கு என்னப்பா 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் படிக்கலையா? பக்கம் வந்துருச்சு நாளைக்கு பரிச்ச, 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட், 73rd ஃபார் பஞ்சாயத், 74th ஃபார் முனிசிபாலிட்டி, சிஏஏ படிக்கலையா? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ என்ன வருஷம், 1992 மனப்பாடமா தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டாலும் இந்த க்வெஸ்சன் எல்லாம் ஆன்சர் பண்ணணும், புரியுதா? கொஷினுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணிருந்தோம் இதெல்லாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியா வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஜியாகிரபியில வந்து 85% இருந்திருக்கு, பட் இந்த டேட்டா பழைய டேட்டா. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பார்த்தோம், அர்பன் ஏரியா இஸ் ரீச்சிங் நியர்லி 48% 49% பார்த்தோமா? ஸோ கிட்டத்தட்ட பாதி சதவீதம் வந்து அர்பனா மாறிட்டு இருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் எப்போ 1994 சட்டம் பில் எப்போ வந்துச்சு, 1992 வந்துச்சு, 1994 கிட்ட இது ஆக்டா வந்திருக்கு. அடுத்த கிராம சபை, கிராம சபை மொத்தம் எத்தனை நாள் கொண்டாடப்படுது சார், கொண்டாடுனா எத்தனை நாள் கூடுறாங்க? மொத்தம் 6 times. என்னென்ன நாள், January 26 ரிப்பப்ளிக்கு, மே ஒன் லேபர் டே, ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ், October 2 காந்தி ஜெயந்தி, March 22 வாட்டர் டே, November 1 தமிழ்நாடு உருவான தினம், சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம கிராம சபை அப்படின்னு, இது கிராம சபை தான், நம்ம கிராம சபைன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது உத்தமர் காந்தி அவார்டு,
ஃப்ரம் 1920-22 வந்து பஞ்சாயத் பிரசிடென்ட்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, உத்தமர் காந்தி அவார்டு அப்படிங்கிறது யாருக்கு கொடுப்பாங்க? உத்தமர் யார் கொடுக்குறாங்க? பஞ்சாயத்து தலைவருக்கு கொடுக்குற அவார்டு, சரிங்களா? ஸோ இது வந்து ரிலேட்டட் டு பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட், ஓகேவா? அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்து அண்ட் எஸ்டிஜி. எஸ்டிஜி தான் என்ன என்னப்பா? எஸ்டிஜி எஸ்டிஜி அப்படின்னா என்ன? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? எஸ்டிஜினா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். மொத்தம் 12 கோல் இருக்கு, இப்போ கிட்டத்தட்ட 20-24 வந்துச்சு. அது என்ன கோல்ஸு? அதுல பஞ்சாயத்து எத்தனாவது கோலா இருக்குன்னு செக் பண்ணிட்டு ஹோம்ஒர்க். எஸ்டிஜியில எத்தனை கோல்ஸ் இருக்கு, அதுல பஞ்சாயத்துடைய கோல்ஸ் என்ன ஏதுங்கிறத செக் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் ஹோம்ஒர்க் பா, இதெல்லாம் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின். அடுத்தது பெரியார் நினைவு சமத்துவபுரம். இங்க பாருங்க, எப்பயுமே எல்லா ஊர்லயுமே சமத்துவபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும், புரியுது? அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் தான் இருக்கணும், இவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எந்த இதுவும் கிடையாது, எல்லா மக்களுமே அதுக்குள்ள இருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா இந்த காஸ்ட் இருப்பாங்க, இந்த ஏரியாவுக்கு போனால் இந்த காஸ்ட் இருப்பாங்கங்கிற மாதிரி சமத்துவபுரத்தில் இருக்க மாட்டாங்க. அங்கே வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் குடியேறலாம், சரிங்களா? அடுத்தது ADHIS, ஆதி திராவிடர் ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். அதாவது ஆதி திராவிட மக்களுடைய ஹேபிடேஷன்னா இருக்கக்கூடிய பகுதி, சரிங்களா? இருப்பிடங்களை வந்து மேம்படுத்துதல். ஆதி திராவிடர் மக்கள் இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து மேக்சிமம் லோவில் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்காது, ஏன்னா அவங்களும் எந்த விதமான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் பெருசாக செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஏரியாவை என்ன பண்ணுறது? இருப்பிடத்தை வந்து மேம்படுத்துதல். ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற ஃபெசிலிட்டிஸு, ஸ்கூல் அமைச்சு கொடுக்கறது, ஏன்னா நிறைய பேர் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, ஒரு பேங்க்னா என்ன ஏது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ அவங்களுக்கு சில விஷயங்களை வந்து புகட்டுறது. அடுத்தது டான் சீடு அப்படின்னு என்னப்பா? த ஸ்டேட் கவர்மெண்ட் கிவ் சீடு ஃபண்டு டு த ஸ்டார்ட் அப்ஸ், ஓகேவா? ஸோ விவசாயிகளுக்கு வந்து வேணுங்கக்கூடிய விதைகள் சரி நம்ம இந்த டிஎன்ஏயிலே கிடைக்கும். கோயம்புத்தூர் போனீங்கன்னா டிஎன்ஏயிலே சீடு கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த டிஎன் சீட் கடையில் ஸ்கீம் மூலமாக நம்ம அதை வாங்கலாம், ஓகேவா? ஸோ ப்ரொசீஜர் என்ன, அங்கே போய் கேட்டிங்கன்னா ஒரு வேளை யாராவது விவசாயம் செய்கிறீங்கன்னா இங்கே கேட்டு பாருங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஸ் கே சந்துரு, டு எலிமினேட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அமோங் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு நீதிபதி. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கிடையே ஜாதி வேறுபாடுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷனில் போக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு, ஓகேவா? ஸோ அந்த ஸ்டெப்ஸை வந்து எடுத்திருக்காரு. அடுத்தது போர்ப்பனை கோட்டை எக்ஸர்வேஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். போர்ப்பண்ணை கோட்டை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அகலாராய்ச்சி இடம்பா, நீங்கள் படிக்கிறீங்களே வேற என்ன கீழடி இது மாதிரிலாம் படிக்கிறீங்களே, அது மாதிரி போர்ப்பண்ணை கோட்டை அப்படிங்கிற அகல் ஆராய்ச்சி இடம் வந்து எங்கே இருக்கு அப்படின்னா எங்கே இருக்கு? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதில் வந்து எல்லா நியூஸுமே கலந்துதான் இருக்குது. ஸோ இந்த டான் சீட் பார்த்துக்கோங்க, ஜஸ்டிஸ் கே சந்துரு பற்றி கொஞ்சம் என்னன்னு எடுத்து பாருங்க, ஓகேவா? அதே மாதிரி இந்த ரீசண்டாக மாணவர்களுக்கிடையே நடந்த இந்த ஜாதி வேறுபாடில் ஒரு பையன் பாதிக்கப்பட்டான், இப்போ ஸ்கூலில் ஏதோ மார்க் எடுத்திருக்கான்லாம் வந்திருக்குல்ல, அந்த பையனோட டீட்டெயில் என்னங்கிறத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும். அவன் வேறு என்ன இதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஜஸ்ட் இது மாதிரி நியூஸஸ் வருது அப்படின்னா அந்த நியூஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்குன்னா அது என்ன ஏது என்ன சொல்லுதுங்கிற மாதிரி பார்க்கணும், புரியுதா? அடுத்தது சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஓகேவா? ஸோ சமூகம் மற்றும் பெண்கள் மேம்பாட்டு துறை. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல், ஓகேவா? அதாவது வேலை செய்யக்கூடிய பெண்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆதரவற்ற பெண்கள் மேக்சிமம் ஆதரவற்றவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹாஸ்டலோட பேர் தோழி, சரிங்களா? ஸோ இது ஒரு இடத்துல மட்டும் இருக்காது, நிறைய இடங்கள்ல. இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தோழிங்கிற ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா டு ஏரியா இருக்கலாம். ஸோ அந்த ஏரியாவில் போகிற பெண்களுக்கான ஒரு ஹாஸ்டல் விடுதி. ஸோ கம்மியான செலவில் ஏதாவது இருக்கும், ஸோ அது கூட சேர்கிறதுக்கு ஏதாவது இது இருக்கும், யார் வேணாலும் போய் சேர முடியாது. ஸோ அதுக்குன்னு ஏதாவது ஒரு இதுன்னு சொல்லி ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ தமிழ்நாடு வித் 13.6% ஆஃப் சீனியர் சிட்டிசன் இன் 2021 இஸ் எக்ஸ்பெக்ட் டு ப்ராஜெக்ட் அட் 18.2% இன் 2031. அதாவது வயதானவர்களுடைய விகிதம் வந்து கிட்டத்தட்ட 13.6% இருக்கும் 2021. அது வந்து கிட்டத்தட்ட 18.2% 2031 மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்கு அடுத்தபடியாக வயதானவர்கள் எண்ணிக்கையில் யார் வரப்போகிறோம்? தமிழ்நாடு வரப்போகுது, புரியுதுங்களா? ஸோ தமிழ்நாடு வரப்போகுது, ஓகே.
அடுத்தது தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ தமிழ் மொழி, தமிழ் மொழியை வளர்த்தக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? எதுப்பா எது? ஆர்டிஐ அப்படிங்கிறது என்னது? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னா என்ன? தகவல் தெரியும் உரிமை சட்டம். அதுவும் இங்கே எந்த ரிலேஷன் இல்லை. தகவல் அறிய உரிமை சட்டம் அப்படிங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு கவர்மெண்ட்குள்ளே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இல்லை வேற ஏதாவது ஒரு பற்றி விரிவான விளக்கம் வேணும் அப்படிங்கும் போது ஒரு துறைக்கு இந்த லெட்டர் எழுதி போடலாம். இந்த லெட்டருக்கு என்ன கா அமௌண்ட்டு, இதில் பால்ட்டியில் எடுத்துட்டாங்களா? பால்ட்டி முடிஞ்சா? எப்போ எல்லாம் முடியும்? பரிச்ச பக்கம் வந்துருச்சு இல்லை? என்னன்னு பார்த்து நீங்களாவது டக்கு டக்கு நல்லா முடிச்சு வைக்கணும். புரியுதா? இன்ஸ்டிடியூஷன் வழிகாட்டும்பா, கம்ப்ளீட்டுக்காக கொண்டு போகாது. சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டுருங்க. சரிங்களா? ஓகேவா? புதுசாக வந்தவங்க நீங்கள் கொஞ்ச நாள் ஆகணும், உட்காந்து படிங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க, எக்ஸிஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி, செல்ஃப் பிளான் பண்ணி படிக்கணும், இல்லாட்டி கஷ்டம். ஸோ அக்டோபர் எந்த மாதம் அது இது வந்துச்சு, அதோடய வேல்யூ எவ்வளோ? 10 ரூபான்னு நினைக்கிறேன் ஆர்டி அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கான டைம் ஃபீச்சர் என்ன, எந்தெந்த நியூஸை கேட்கலாம், எதாவது கேட்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஆர்டிஐயில் கொடுத்துருக்காங்க. அது பாலிட்டியில் கிளாஸ் எடுக்கணும், இந்த டாபிக் இருக்குது. தமிழ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட், ஓகேவா? தமிழை வந்து அலுவலக மொழியாக அறிவித்த சட்டம் எப்பன்னு கேட்டிங்கன்னா, 27/12/1956. சரிங்களா? 1956 அலுவலக மொழியாக அறிவிக்கப்பட்டது. ஸோ இது வந்து நீங்கள் எங்கே படிப்பீங்க அப்படின்னா, யூனிட் 8 படிப்பீங்க. ஹிந்தி எதிர்ப்பு புரட்சி நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1956 எந்த முதல்வர் வந்து இதை பண்ணினாரு, ராஜாஜி போஸ்ட்லேருந்து விலகிடுவார், அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து தமிழ் அலுவலக மொழியாக மாற்றுவாங்க. ஸோ அதில் என்ன கதை என்னங்கிறது டீட்டெயிலாக பாருங்கள், யூனிட் 8 படிக்கணும். அடுத்து தமிழ் போயட் டே, பாரதிதாசனுடைய பிறந்த நாளை வந்து தமிழ் கவிஞர்கள் தினமாக கொண்டாடுறாங்க, 29 ஏப்ரல். அடுத்தது தமிழ்நாடு டே செலிப்ரேஷன் வந்து ஜூலை 18. அப்புறம் சர்வதேச தாய்மொழி தினம் எப்போ? பிப்ரவரி 21. செப்டம்பர் 11 வந்து மகாகவி பாரதியாருடைய பர்த்டே, ஓகேவா? அடுத்தது ட்ரீம் ஹோம் ப்ராஜெக்ட், ஹை இன்கம் குரூப் ஹவுஸ் பை ஹவுசிங் போர்டு. அதாவது ட்ரீம் ஹோம் ப்ராஜெக்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போயட்ஸில் வந்து நல்லா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு வந்து சொந்தமாக வீடு கட்டி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட் அது. சரிங்களா? ஸோ அந்த கவிஞர்களுக்காக இல்லம் அமைத்து கொடுத்தல். சரிங்களா? ட்ரீம் ஹோம் ப்ராஜெக்ட் 2 யாருக்கு மெயினாக கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், சாகித்ய அகாடமி அவார்ட், ஞானபித் அவார்ட், இதெல்லாம் வந்து மொழித்திறன்கள் வாய்ந்த மக்களுக்காக கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய வீடு. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி அதுக்குன்னு நல்ல வீடு வாசலில் கட்டி கொடுப்பாங்க. ஸோ மொழிகளில் தாய்மொழியை வளர்த்துறவங்களுக்காக ஒரு சலுகை அது. அடுத்தது டூரிசம் கல்ச்சர், இன் 2021 ஸ்டேட் ரேங்க் ஃபர்ஸ்ட் இன் த டொமஸ்டிக் டூரிஸ்ட் அண்ட் செகண்ட் இன் த ஃபாரின் டூரிஸ்ட். தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா இதில் பார்த்தோம்னா முதல் இடத்துல இருக்கு. இந்தியாவுக்குள்ள மாநிலங்களில் பார்த்தா முதல் இடத்துலையும், ஃபாரின் மக்களை ஈர்ப்பதில் பார்த்தோம்னு சொன்னோம்னா 2வது இடத்துல இருக்கு. ஸோ உள்நாட்டு மக்களை ஈர்ப்பதில் வந்து முதல் இடத்துலையும், ஃபாரின் மக்களை ஈர்ப்பதில் வந்து 2ம் இடத்துல இருக்கு. த குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் அட் மாமல்லபுரம், ஒன் ஆஃப் த 6 யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், மோஸ்ட் விசிட்டட் ஹெரிட்டேஜ் பை த ஃபாரினர்ஸ். அது எல்லாத்துக்குமே தெரியும், மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிலைகள் மற்றும் எல்லாத்தையும் பார்க்கறத வந்து பார்த்தோன்னா ஃபாரினர்ஸ் அடிக்கடி சென்னை போகிறாங்க. அந்த இடத்த வந்து என்ன அறிவிச்சிருக்காங்க, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை அறிவிச்சிருக்காங்க. சரியா? யுனெஸ்கோங்கிறது ஒரு அமைப்புப்பா, அது வந்து ரொம்ப சிறப்பு மிகுந்த ஏரியாஸை வந்து ஹெரிட்டேஜ் சைட்ஸை அறிவிக்கும். சரிங்களா? அப்படின்னா சுற்றுலா தலமாகவோ ரொம்ப பாதுகாக்கக்கூடிய தலமாக அறிவிக்கும். அப்படி அறிவிக்கணும், மொத்தம் 6 இடத்துல வந்து இந்த மாமல்லபுரமும் ஒன்று. சரிங்களா? அடுத்தது இந்தியன் டான்ஸ் ஃபெஸ்டிவல் கண்டக்டட் மாமல்லபுரம், வருஷம் வருஷம் வந்து மாமல்லபுரத்தில் இந்தியர்களுடைய அனைத்து நடன விஷயங்களுமே வந்து அங்கே அரங்கேற்றப்படும். சரிங்களா? அப்புறம் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல் வாஸ் ஆர்கனைஸ்டு மாமல்லபுரம். பட்டம் விடுதல், பட்டம் விடக்கூடிய திருவிழா வந்து எங்கே நடக்கக்கூடியதுன்னா மாமல்லபுரத்தில் நடக்குது. பெஸ்ட் பீச் அண்ட் கோஸ்டல் டெஸ்டினேஷன் அவார்ட் ஃபார் லேமூர் பீச் அட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். லேமூர், லேமூர் அப்படின்னு என்ன? லெமூரியா, லெமூரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன்னியாகுமரிக்கு கீழே இருக்கக்கூடிய கண்டம் இப்போ இல்லை, அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அதாவது லேமூர் பீச்சுன்னு சொல்லுவாங்க அந்த கன்னியாகுமரி பீச். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெஸ்ட் பீச்சை அறிவிச்சிருக்காங்க.
அதே மாதிரி பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினேஷன் அப்படின்னா வழித்தடம், மக்கள் வந்து வழிபடக்கூடிய தலத்தில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முக்கியமான ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட். ஸ்பிரிச்சுவல்னா சாமி கும்பிட்ற இடம்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அதிகமான இது மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது வந்து தமிழ்நாட்டில். அடுத்தது ஆர்கியாலஜி. ஆர்கியாலஜினா என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஓகே, ஒரே நிமிஷம். ஆர்கியாலஜி, ஆர்கியாலஜியில் வந்து அடிச்சநல்லூர் மியூசியம், ஓகேவா? அடிச்சநல்லூர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டு தான். நம்ம பிள்ளை பார்த்தோம்ல, போர்பண்ணை கோட்டைன்னு ஒன்று பார்த்தோம், ஆ அது ஆதிச்சநல்லூர். அடிச்சநல்லூர் சொல்லணும், ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? தூத்துக்குடியில் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மியூசியமாக அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி அறிவிச்சிருக்காங்கன்னா ஆன் சைட் மியூசியமாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ யூஸ்வலாக மியூசியம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போய் ஒரு பில்டிங்கில் வச்சு மியூசியமாக கட்டுவாங்க. இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏரியாவையே மியூசியமாக அறிவிச்சு அதை டோட்டலாக ஒரு இதாக பண்ணி அதில் ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தி மக்கள் அப்படியே பார்வைக்கு இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் சைட் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம்னு கண்ட்ரிலே முதல் முதல்ல வந்தது எது தான்ப்பா? ஆதிச்சநல்லூர். இது தூத்துக்குடியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இன் ஆதிச்சநல்லூர் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். இதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடந்தது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து போர்பண்ணை கோட்டை இப்போ தான் பார்த்தோம், எங்கே இருக்குது? புதுக்கோட்டையில் இருக்குது. பூதினத்தம், பூதினத்தம் அப்படிங்கிறது தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நியோலித்திக் பேஜ். நியோலித்திக்னா என்ன ஏரியா? என்ன என்ன ஏஜ்? நியோலித்திக் அதான், அதில் என்ன மெட்டல் உருவாச்சு? சால்கோலித்திக் அப்படின்னா காப்பர், கரெக்டா? நியோலித்திக்னா என்ன என்ன இது உலோகம், என்ன உலோகம்? இரும்பு. என்னப்பா? இரும்பு. இரும்பு, இரும்பு. இதெல்லாம் கேட்டோன்னு சொல்லணும். நியோலித்திக்னா இரும்பு, சால்கோலித்திக்னா காப்பர். நியோலித்திக் பீரியடுடைய என்னென்ன அம்சங்கள், சால்கோலித்திக்ல என்னென்ன அம்சங்கள்னு ஏன்ஷியன் மெடிவில் புட்டு புட்டு அழகா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்ல வச்சுட்டான். இனியெல்லாம் படிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம், சரிங்களா? நான் லாஸ்டா உங்களுக்கு வந்து புக்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லித்தரேன். தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. புதுசா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பழசா இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று விட்டுருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் வந்து சிவக்கலை எக்ஸ்கவேஷன், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். சிவக்கலைங்கிற ஏரியா எங்க இருக்கு? தூத்துக்குடி. இந்த ஏரியால எந்தெந்த ஏரியாங்கிறக்காக எழுதி போட்டிருக்கேன், இப்போ கரண்டா நியூஸ்ல இருக்கு. ஸோ அந்த ஏரியா எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்பாங்க, அதுக்காகவே எழுதியிருக்கு. மயிலாடும் பாறை, அது எங்க இருக்கு? கிருஷ்ணகிரி. அடுத்தது வேம்பக்கோட்டை, இது எங்க இருக்கு? விருதுநகர். ஸோ இந்த ஏரியால ஜஸ்ட் பார்க்கணும். எப்பயுமே கரண்ட் நியூஸ்ல ஏதாவது ஒரு இது மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் வருதுன்னா அது என்ன வந்துச்சு, அங்கே என்ன தோண்டி எடுத்தா, அது எந்த ஏரியாவுக்கு, அது எந்த காலத்தோட தொடர்புடையது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா அது கம்பல்சரி அந்த வருஷம் கொஸ்டின்ல வந்துடும். ஒன்னோ டூவோ ஃபோரோ எதுலேயாவது ஒன்று பிடிச்சி போட்டுருவோம், புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா தான்ப்பா எழுதியிருக்கேன், ஜஸ்ட் லைட்டாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சரியா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 44,233 கோயில்கள் இருக்குது. 4.78 லட்சம் ஏரியா, ஏக்கர் ஆஃப் லேண்ட் வந்து கோயிலுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. 22,600 பில்டிங் பிளாட்டு. டெம்பிளில் வந்து மொத்தம் 3 வகையான டெம்பிள்ஸ் இருக்குப்பா. திராவிடம், நகரா, பேசரா. நம்மளோட டெம்பிள் எது? திராவிடம், சரிங்களா? ஸோ பட் மற்ற ரெண்டு ஸ்டைலுமே நம்மளோடதுல இருக்கு, அங்கங்க காணப்படும், சரிங்களா? ஸோ திராவிட கோயில்கள் என்னென்ன எதுங்கிறது, வேற கோயில் நகர அமைப்புல இருக்குன்னா அந்த கோயில் என்ன கோயில், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட், 1000 குடமுழுகு ஃபெஸ்டிவல் எங்க நடந்துச்சு? காசி விஸ்வநாத கோயில்ல நடந்திருக்கு. அதெல்லாம் கேட்கலாம், இந்த கொஸ்டின் ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அதே மாதிரி குடமுழுகு ஃபங்க்ஷன் எப்பப்பெல்லாம் எந்தெந்த கோயில நடக்குது, அதெல்லாம் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. ஏன்னா அது 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது, ஸோ கண்டிப்பா நான் கேட்பாங்க. அடுத்தது திருப்பணி, பராமரிப்பு, பாதுகாப்பு மற்றும் மறு கட்டமைப்பு, அதுக்காக திருப்பணி. இதெல்லாம் நான் ஜென்ரலாக தான் போய் எழுதி போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணுங்க. இது எக்ஸ்ட்ரா டீட்டெயில் தான். இது உங்களுடைய சுரேஷ்லேயோ எதுலேயோ ஒருத்தர் எனக்கு இது எக்ஸ்ட்ரா சொன்னதுன்னு சொல்லி அதை எழுதி போட்டிருக்கு, நானே எழுதி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மெட்டீரியல் வந்து டோட்டலி எல்லா விதமான யூடியூப் சேனல்ஸு அது இது நானும் ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஓனாக படித்து எடுக்கணும்னா இதுக்குன்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கெல்லாம் ஷார்ட் பீரியடில் முடிக்க முடியாது,
புரியுதுங்களா? ஸோ அவங்க நம்மளுக்கு தொகுத்து கொடுத்த கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை முதல்ல நீங்கள் படிங்க, அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ மெயினாக நோக்கம் ஆப்பு, நோக்கம் ஆப்பை நல்லா பாருங்கப்பா. நோக்கம் ஆப்பில் வந்து யூனிட் 9க்கு மெட்டீரியல் டாபிக் வைஸ் போட்டிருக்கிறாங்க, அதை எடுத்து தரவு பண்ணிடுங்க. அப்புறம் எயின் டிஎன்னு ஒன்று இருக்குது, ரெண்டு மெட்டீரியலையுமே உங்களுக்கு குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணே மூணு டாபிக் தான். என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மனின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு ஜாகிரபி கொடுத்துருக்காங்க. இல்லை, அந்த தமிழ்நாடு ஜாகிரபியை வந்து உங்களுக்கு ஜாகிரபியில் சாரே எடுத்திருப்பார், சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு மெட்டீரியல் ஷேர் பண்ணிடுவேன், புரியுதா? ஸோ அதில் அதே டேட்டா தான் வரும். ஒரு தடவை நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க, ஆறுகள் ஏரியா எப்படி இருக்குது, எவ்வளோ சதவீதமான காடுகள், என்ன ஏது, எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு டேட்டா தான்ப்பா. இது நடத்துறது எதுவும் கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஹெல்த் அண்ட் எஜுகேஷனுக்கு நான் ஒரு நோட்ஸ் நம்பர் ரெடி பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் எய்ம் டிஎன்னுடைய நோட்ஸ் இருக்குது, சரிங்களா? அந்த ரெண்டு மெட்டீரியலையுமே உங்களுக்கு நான் மதியம் எதனால ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்லி அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து டேட்டா டேட்டா டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை வந்து நான் உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் படித்தாலும் ஒன்று தான், புரியுதா? ஸோ யூனிட் 9க்கு உங்களுக்கு நேரம் அவகாசம் குறைவாக இருக்கிறதுனால ஒரே மூணே டாப்பிக்கை சீக்கிரம் முடிக்க சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? ஸோ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இ கவர்னன்ஸு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நான் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? இதுக்கு மேலே இருக்கிற டாபிக் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன். இது உங்களுக்கு குரூப் 2 குரூப் 1க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஒருவேளை உங்கள் செக்ஷனில் யாராவது குரூப் 2 குரூப் 1 படிக்கிறீங்கன்னா, நான் கொடுக்குற நோட்ஸையும் தரவாக படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த PDFs எல்லாத்தையுமே உங்கள் குரூப்பில் நான் ஹரிசார்கிட்ட சொல்லி அப்டேட் பண்ண சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ எங்கள்கிட்ட என்னென்ன மெட்டீரியல் நான் வச்சுருந்தேன்னா, அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுங்கள். ரொம்ப வளவலன்னு இருக்காது, 30 பக்கம் 35 பக்கம்னு பார்த்து தான் அந்த நோட்ஸை நானும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நிறையா நோட்ஸ் 100 பக்கம் 150 பக்கம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நானே ஒமிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஹைலி அஃபீஷியலாக எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நோட்ஸ், முதல்ல அதை படிங்க. உங்கள்கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட அந்த நோட்ஸ் இருக்கும், இருந்தாலும் இதை ஒரு தடவை படிங்க. டைம் கம்மியாக இருக்குங்கிறதுனால அந்த நோட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். மதியத்துக்கு மேலே அந்த நோட்ஸில் என்னென்ன இருக்குது, அதை எப்படி படிக்கணும், எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு 2 ஹவர்ஸ் கிளாஸ் உங்களுக்கு நான் முடிச்சுட்டு யூனிட் 9 வைண்டப் ஆயிரும், புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய டாபிக் இ கவர்னன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், அதை நான் முடிச்சு கொடுத்துட்டேன், புரியுதா? இ கவர்னன்ஸ் போன கிளாஸும் அச்சீவ்மெண்ட் இந்த கிளாஸ் முடிச்சாச்சு, மீது எல்லாத்தையும் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ன எப்படி படிக்கணும்னு. அதை மதியம் நான் சொல்லிடுவேன். ஒன் ஹவர் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், எப்படி படிக்கணும், ஃப்ரெஷர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத ஜென்ரலாக கேட்டுக்கோங்க. அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் எங்கே மிஸ்டேக் பண்ணுங்கிறதையும் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், சரியா? ஸோ அங்கே அதை ஒமிட் பண்ணாலே கண்டிப்பாக சொல்கிறேன், 100ல் 70%லேருந்து 80% நீ இப்போ உங்கள் குரூப்லேயே கிளியர் பண்ண முடியும். நான் செஞ்ச தப்பு எங்கன்னு நான் சொல்கிறேன், அதை சரி பண்ணிக்கோங்க நீங்கள், சரிங்களா? உங்கள் லைஃப்பில் அது நடந்துட்டு இருந்தால் நீங்கள் மாற்றிக்கோங்க, அதுக்காக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், சரியா? ஓகேப்பா. மணி என்ன, 11:50? எத்தனை மணிக்கு கிளாஸ் முடியுது? 1:30? நீங்கள் லஞ்ச் போய்க்கோங்கப்பா, போயிட்டு ஒரு 2:30க்கே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு ஒரு 1 ஹவர் உங்களுக்கு அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். 2:15க்கு வாங்க, மெட்டீரியல் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஜென்ரலைஸாக எக்ஸாம் அப்ரோச் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், தமிழ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, மேக்ஸு, யூனிட் 8, இந்த 5 சப்ஜெக்டி தொடலை அப்படின்னா எக்ஸாம் பக்கமே போக வேண்டாம், புரியுதா? இந்த 5 கரைச்சி குடிச்சிட்டு மற்றது எதுவுமே படிக்கலைனாலும் எக்ஸாம் போங்க. அது உங்களுக்கு ஒரு லக் இருந்தால் எக்ஸாம் கிளியர் ஆகும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், சரியா? 160, 155, 170, 160 கிடைக்கும் லக் இருந்தால், சரியா? டைப் ரைட்டிங்லாம் இருந்துச்சுன்னா வேலையே கிடைக்கும், சரியா? ஸோ இந்த முதல்ல இந்த 5 சப்ஜெக்ட் தரோ பண்ணுங்க, ஓகேவா? சரி, லஞ்ச் முடிச்சுட்டு வாங்கப்பா, 2:15க்கு எல்லோரும் அசம்பிள் ஆயிருங்க. தேங்க்யூ. படிங்க.